கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். அன்பானவர்களே, கோவிட் 19 டேஸ் போதனை மற்றும் ஜெபம் என்கிறதான நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். நாம் இந்த நேரத்தில் ஜெபித்து நிகழ்ச்சியை துவங்குவோம். தேவனை நோக்கி பார்ப்போமா? பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தரானவர். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவராகிய தேவனப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, இந்த போதனை மற்றும் ஜெபம் என்கிறதான இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடல் பாடி உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய பாதம் அமர்ந்து உம்முடைய வேத வசனங்களை கற்றுக்கொண்டு ஜெபிக்கிறதான இந்த நேரம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக தகப்பனே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. கத்தாவே, இந்த அனுபவங்களிலே ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், மென்மேலும் நம்மை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஐ பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவைகளை ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நாங்கள் செயல்படுத்தி உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தவும் மக்காய் வாழவும் ஆண்டவரே மக்காக ஆயத்தமாகவும் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக உம்முடைய வல்லமையில கரத்திலே தந்து செபிக்கிறோம். கர்த்தரந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்முடைய பாடல் புத்தகத்தில் 789வது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 789வது பாடல், இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை என்ற பாடலை நாம் உச்சாமாய் கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. தண்ணீர்களை கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீர்களை கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை.
சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார் சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார் கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார் கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார் இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார் பாதைகள் காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார் இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை ஹல்லேலூயா நாமும் சிறிது நேரம் உற்சாகமாய் தேவனை நாம் ஆராதிக்கலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பா ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா பரலோகத்தின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா இஸ்ரவேலின் தேவன் உறங்காமல் ஹல்லேலூயா தூங்காமல் எங்களை பாதுகாக்கிற எங்கள் தேவன் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல தேவன் அருமையாய் வழி நடத்துகிற தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் சர்வ வல்லவர் கர்த்தாவே நீர் எல்லாவற்றிலும் சிறந்தவர் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நீர் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் பா உமக்கு ஸ்தோத்திரம் பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன் இஸ்ரவேலின் தேவன் ஹல்லேலூயா உறங்காமல் தூங்காமல் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை வழி நடத்துகிறவர் கர்த்தாவே வானத்தின் மண்ணாவினால் எங்களை போஷிக்கிறவர் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கசந்த அனுபவங்களை மதுரமாய் மாற்றுகிறவர் தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து எறிகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களுக்கு துணையாளராய் இருக்கிறவர் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் எங்களோடு கூட வருகிறவர் உமக்கு ஸ்தோத்திர ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் பா உமக்கு ஸ்தோத்திரம் பா நீ நல்ல தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் உதவ போதுமானவர் இனிமேலும் வழி நடத்த போதுமானவர் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 பரலோகத்தின் தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை நாள்தோறும் வழி நடத்தி வருகிறவருடைய அன்புக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 இன்றைய தினமும் போதனை மற்றும் ஜப பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே விசேஷமாய் தேவனே ஸ்தோத்திரம் எங்கள் தேசம் தேவனே போய்கொண்டிருக்கிற நிலைமை நன்றாய் அறிவீர் இந்த நாட்களிலும் உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் எங்களை நாள்தோறும் பாதுகாத்தும் தேவனே ஸ்தோத்திரம் எங்களை வழி நடத்தும் வருகிற உம்முடைய அன்புக்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே விசேஷமாய் தேவனே ஸ்தோத்திரம் உம்முடைய வசனங்களை கேட்கவும் தேவனே அதிலே திடன் கொள்ளவும் பலன் கொள்ளவும் தைரியப்படவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்து வருகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம்ப்பா தேவனே விசேஷமா இந்த நாட்களிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் போதனை மற்றும் ஜெப போதை ஆசீர்வதித்து தருவீராக அதன்
நடத்துகிறங்கள் தலமே போதரவர்களே பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்களோடு இணைந்து இதனிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் உம்முடைய பரலோகத்தின் சமூகம் இறங்கி வந்து அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எல்லாவற்றையும் அன்பின் கரங்களே தாழ்த்தி தருகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலே இந்த போதனை மற்றும் ஜெபம் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரனை அறிகிற அறிவு நம்மில் வளரட்டும் விருத்தி அடையட்டும். அது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தருவதாக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நல்ல ஒலிவ மரம் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு வேத புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே சில மரங்கள் அவருக்கு ஒரு அடையாளம் போல சில காரியங்களில் காட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நல்ல ஒலிவ மரம் என்கிற தலைப்பை நான் இதற்கு கொடுத்தேன். அதற்கு முன்னதாக வேறு ரெண்டு இன்சிடென்ட்ஸையும் நாம் தியானித்து விட்டு இந்த பகுதிக்கு வருவோம். முதலாவதாக தண்ணீரில் போடப்பட்ட மரம். தண்ணீரில் போடப்பட்ட மரம் யாத்ரா புஸ்தகம் 15வது அதிகாரம் 22 தொடங்கி 26 மட்டும் நான் வாசிக்கும் பொழுது தயவாய் கவனியுங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். மாரா என்கிறதான இந்த இடத்திலே இஸ்ரவேலர்கள் சந்தித்த ஒரு சூழ்நிலையை, அங்கே தேவன் செய்த ஒரு கிரியையை நாம் வாசிக்க கேட்டோம். இவர்கள் 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வனாந்தரத்திலே நடந்து வந்தார்கள். தாகம் தாங்க முடியவில்லை. அப்பொழுது 3 நாளிலே தண்ணீரை கண்டார்கள். ஓடி போய் குடித்திருப்பார்கள். ஆனால் அது பயங்கரமான கசப்பான தண்ணீர். உடனே ஜனங்களுக்கு ரொம்ப முறுமுறுப்பாகிவிட்டது. 3 நாட்கள் தாகம், இப்ப தண்ணீர் கிடைத்தது என்று சொன்னால் அது பயங்கர கசப். தாகமும் கசப்பும் ரொம்ப சங்கடத்தை மனதிலே கொண்டு கொடுத்து விட்டது. முறுமுறுத்து விட்டார்கள், நான் வறண்டு போகிறது, ஏதோ தண்ணீர் கிடைச்சுன்னு பார்த்தா நாவில் வைக்க முடியலையே. இப்படி அவர்கள் முறுமுறுத்த வேளையில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராக மாறிவிட்டது. இங்கே நாம் பார்க்கிறோம்,
இந்த மரம் தண்ணீரில் போடப்பட்ட உடனே கசப்பு மதுரமா அல்லது இனிப்பாய் மாறிவிட்டது. கசப்பை மதுரமாய் மாற்றக்கூடிய ஒரு மரம் இந்த மரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் காட்டப்படுகிறது. இந்த மரம் எப்படி அந்த தண்ணீருக்குள்ள வந்தவுடனே போடப்பட்டவுடனே அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றினதோ அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எந்த வாழ்க்கைக்குள்ளே அவர் வருகிறாரோ அந்த வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மதுரமாய் அல்லது இனிமையாய் மாற்றி விடுகிறார். கசப்புகளை மாற்றுகிற அருமையான ஆண்டவர் இயேசு. கசப்பு என்று சொன்னா என்ன? ஒரு வித வெறுப்பு, வெறுத்து போச்சு, அதான் கசந்து போச்சு அப்படின்னு. பாகக்காயை சாப்பிட்டா கசக்கு, சீனிய சாப்பிட்டா இனிக்கும். வாழ்க்கையில மனசுக்கும் கசப்பு இனிப்பு இருக்கு. நம்ம பிடிக்காத சம்பவங்கள், நம்ம வேதனைப்படுத்துகிற சம்பவங்கள் வந்து விட்டதென்றால் மனது கசக்கிறது. நமக்கு இஷ்டமான பிரியமான நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது, நல்ல சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது மனசுக்கே இனிமையா இருக்கு. ஆகவே கசந்து போன வாழ்க்கைகள், வெறுத்து போன வாழ்க்கைகள், இந்த வாழ்க்கைகளிலே இயேசு வரும்பொழுது பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை ரெண்டு பகுதியாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நமது வாழ்வுக்குள் இருக்கிற கசப்புகள், நமது வாழ்விலே உண்டாயிருக்கக்கூடிய கசப்புகள், அதை இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லவராயிருக்கிறார். யாத்ராகமம் 1:14 பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் கடுமையாக வேலை வாங்கி, செங்கல் அறுக்கிற வேலையிலே கடுமையாக வேலை வாங்கி அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடின வேலை நிமித்தம், அடிமைத்தனத்து நிமித்தம், உரிமை இழந்து கஷ்டப்பாடுகளுக்குள் நடத்தப்பட்டது நிமித்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வு கசப்பாய் மாறிற்று. இதே போல என்னை கேட்கிற யாராகிலும் இருக்கிறீர்களா? சிலர் உங்களை ரொம்ப கடினமா நடத்துறாங்க, உங்களுக்கு அதிக வேலை பழுவ கொடுக்கறாங்க, உங்களை நீங்க சந்தோஷமா செய்த வேலையே இன்னைக்கு கசப்பா நினைக்கிற அளவுக்கு அதிக வேலையை கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி, நீங்க சந்தோஷமா மனப்பூர்வமா செய்த அந்த வேலை இன்றைக்கு உங்களுக்கே கசப்பாய் மாறியிருக்கு. அந்த வேலை ஸ்தலத்தில் போனாலே உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தார், அந்த சந்தோஷத்தோட போன நாட்கள். ஆனா இன்னைக்கு அங்கே நடத்துகிற முறைகளினாலே ரொம்ப கசப்பு, ரொம்ப வெறுப்பு. இப்படி உங்கள் வாழ்க்கை கசந்து போயிருக்கலாம். சந்தோஷமாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி புருஷன் வீட்டுக்கு வந்தீர்கள். ஆனால் இங்கே ஒருவேளை மாமியார் நடத்துகிற விதம், மாமனார் மைத்துனர்கள் நடந்து கொள்ளுகிற விதம், சொந்த புருஷனே நடத்துகிற சில முறைகள் வாழ்க்கையை இப்ப கசப்பா மாத்திருச்சு. கல்யாணத்தன்றைக்கு எவ்வளவு சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போடு நீங்க இருந்தீங்களோ இன்னைக்கு நேர் மாறாக பயங்கரமான கசப்பு ஜீவனுக்கு வந்திருக்கிறது. இப்படி ஏதோ சூழ்நிலைகளால், பிறரால் நடத்தப்படுகிற அந்த அனுபவங்களிலே நீங்க ரொம்ப கசப்புகளை அனுபவித்து இன்னைக்கு வாழ்க்கையை வெறுத்து கசந்து போயிருக்கிறீங்களா? அன்றைக்கு அந்த கசந்த தண்ணீரிலே அந்த மரம் போடப்பட்ட பொழுது அந்த கசந்த தண்ணீர் எப்படி மதுரமாய் மாறிடுச்சோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில வரணும். இயேசு கிறிஸ்துவாகி அந்த நல்ல மரம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை அது இனிமையாக மாற்றும். எனவே இன்றைக்கு இயேசுதான் இதற்கு தீர்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கசப்பு மாற வேண்டும் என்றால், வாழ்க்கை வருத்த வாழ்க்கை, இனி வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்றால் இயேசுவே அதற்கு பரிகாரி. அடுத்து ரூத்தின் புஸ்தகம் 1:20 மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று அழைக்காதிருங்கள், என்னை மாறாள் என்று அழையுங்கள்,
ஏனென்றால் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இந்த அம்மா மோவாப் தேசத்துக்கு புருஷனோட ரெண்டு ஆண்மக்களோட ரொம்ப இதா போனாங்க. நாங்க அங்க போய் ரொம்ப நல்லா இருப்போம், நீங்க எல்லாம் இங்க பஞ்சத்துல கிடைங்க வாடுங்க அப்படி போனாங்க. இன்னைக்கு என்ன முகத்தோட திரும்ப வர்றாங்க? புருஷனை இழந்து ரெண்டு ஆண்மக்களையும் இழந்து தானும் தன்னுடைய ஒரு மருமகளாகிய விதவை பெண்ணோடும் இந்த சொந்த நாட்டுக்கு வருகிறார்கள். போகும்பொழுது எவ்வளவு ஹாப்பியா போனாங்க, இப்போ வரும்போது எப்படி வர்றாங்க. அப்போ எல்லாரும் நகோமி அம்மா வந்துட்டீங்களா, நகோமின்னா நகைப்பு சந்தோஷம் சிரிப்பு. அப்போ சொல்ல என் பேர் அப்படி கூப்பிடாதீங்க, எனக்கு சிரிப்பே இல்லை சந்தோஷமே இல்லை, சர்வ வல்லவர் என்னை மகா கசப்பிலே வைத்துட்டார். இப்போ வாழ்க்கையில் தேவ தண்டனைகளாலும் சாபங்களாலும் வந்த கசப்பு, ஒரு தவறான தீர்மானத்தை இந்த குடும்பம் செஞ்சிட்டாங்க. ஆண்டவர் வைத்த காணியாட்சி பூமியில் இருக்காதபடி, ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்த பூமியில் இருக்காதபடி இங்கே கொஞ்சம் பஞ்சம் வந்த உடனே அடுத்த ஆண்டவர் சொல்லாத நாட்டுக்கு அந்நிய தேசத்துக்கு மோவாப் நாட்டுக்கு போயிட்டார். இது ஆசீர்வாதமான இடம், ஆசீர்வாதமான இடத்துல கொஞ்ச காலம் பஞ்சம் வந்திருக்கிறது, அதை நீ சகிக்கணும். இந்த கொஞ்ச கஷ்டத்தை சகிக்க முடியாம அதோ அக்கறை பச்சையா இருக்கிறது என்று அங்க போயாச்சு. இப்ப என்னாச்சு? இருந்ததெல்லாம் போச்சு, மூன்று ஆண்மக்களும் போய், மூன்று விதவைகள் இந்த குடும்பத்துல பாக்கி, மூன்று விதவைகள். எவ்வளவு சங்கடம். இன்றைக்கு ஒருவேளை என்னை கேட்கிற உங்களுடைய சிலருடைய வாழ்க்கையிலும் கணவனை இழந்து வேதனையோடு இருக்கிறீங்களா, கசப்பா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறீங்களா, அல்லது அன்புக்குரிய தகப்பனை ஆதரித்துக் கொண்டிருந்த தகப்பனை இழந்து, அன்பு செலுத்தின தாயை இழந்து, வாலிப சகோதரனை இழந்து, வாலிப மகனை இழந்து, எந்த சூழ்நிலையில வீட்டில் சில இழப்புகள் மரணங்கள், அதுக்கு பிறகு வாழ்க்கையே கசப்பாயிருச்சு. வீட்டுக்குள்ள வந்தாலே கசப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. அந்த மரித்து போனவங்களுடைய ஒரு போட்டோவை பார்த்தாலே தாங்க முடியல, அவங்களுடைய நினைவுகளை வந்தாலே ரொம்ப கசப்பு. வாழ்க்கை என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு அனுபவம். சில வேளை தேவனுடைய சில தண்டனைகள் நம்ம வாழ்க்கையில, பொருளாதாரத்தை இழந்து, சுகத்தை இழந்து, குடும்பத்தினுடைய ஒருமனம் அல்லது ஒற்றுமை இழந்து, சண்டைகள் பிரச்சனைகள், சில சாபங்கள். என்னதான் சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு வீண் செலவு ரெடியா இருக்கு. இன்னைக்கு காசு கிடைச்சது, இனி ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லை, ஆ ஒரு மாசத்துக்கு எனக்கு குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு புதிய வீண் செலவு எல்லாம் போச்சு. இது ஒரு தடவையா? திரும்ப திரும்ப இதான் நடக்கும். சாபம் இவைகளினால் வருகிற கசப்புகள். ஆனால் இன்றைக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த மரம் தண்ணீரில் போடப்பட்ட பொழுது கசப்பு எப்படி மதுரமாய் மாறிடுச்சோ, அதே மாதிரி நீங்க இன்னைக்கு இழப்பின் சூழ்நிலைகளிலே, தேவ தண்டனையின் சூழ்நிலைகளிலே, சாபங்களின் சூழ்நிலைகளிலே எவ்வளவு கசப்பா இருந்தாலும் சரி, இந்த இயேசுவை கூப்பிடுங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்கப்பா, என் இதய சிங்காசனத்துல உட்காருங்கப்பா, அவர் உன் வாழ்க்கைக்குள் வந்து கலந்தால் கசப்பெல்லாம் மாறி இதே வேதனை நிறைந்த வாழ்க்கை இயேசுவோடு சேரும் பொழுது இனிமையாய் மார். ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 13:26 அவர் சொல்லுகிறார், மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். ஆண்டவரே, என்னால தாங்க முடியாத, நான் வாழ்க்கையே வெறுத்து போகின்ற சில தீர்ப்புகளை என் மேல நீங்க எழுதுறீங்க ஆண்டவரே. ரொம்ப வேதனையோடு சொல்றார், இந்த ஆண்டவரை நான் எவ்வளவு உத்தமமா பின்பற்றினேன், ஆனா ஏன் இந்த தேவன் எனக்கு கசப்பான தீர்ப்புகளை எழுதுகிறாரு? பிட்டர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். சில கேஸ் காரியங்கள் சிக்கி கொண்டவர்களுக்கு தெரியும், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது காத்திருப்பார்கள், ஜட்ஜ் என்ன சொல்ல போறாரோ. அந்த ஜட்ஜ்மெண்ட் வெளிப்படுத்த வெளிப்படுத்த சிலருடைய உள்ளம் இனிப்பா மாறும், சிலருடைய உள்ளம் கசப்பா மாறும். அதே மாதிரி இப்ப யோபு சொல்றார்,
நான் உத்தமனாய் இருந்தேன், சன்மார்க்கனாய் இருந்தேன், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தேன். அதனால நான் எதிர்பார்த்ததெல்லாம் இனிமைதான். ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய தீர்ப்புகள் இப்படிதான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அது நியாயமான சிந்தை. ஆனா இப்ப வந்தது நேர மாறி. துன்மார்க்கனு கூட வராத வேதனைகள். பத்து பிள்ளைகள் ஒரே நாள்ல போச்சு, ஆடு மாடு போச்சு, ஒட்டகங்கள் போச்சு, கழுத போச்சு, எல்லாம் போச்சு. மனைவியும் இவரும் தான் மிச்சம். இதுல வேற தலையிலிருந்து கால் வரைக்கும் பருக்கள். சுகமும் போச்சு, நிம்மதியும் போச்சு. எப்படிப்பட்ட சூழ்நிலை! ஆனால் இவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறார். இது சோதனை, சோதனை. நமக்கு தெரியும் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் சவால். அது நடுவில் வைக்கப்பட்டிருக்கிற களம் யோபின் வாழ்க்கை. இது சோதனையினால் வந்த கசப்பு. சோதனை சில வேளை வந்துரு, ஆண்டவர் அப்படி வைக்கிறார் சிலருக்கு. அப்ப நம்ம யோசிக்கிறோம், நான் இவ்வளவு நல்லா இருந்தனே, இவ்வளவு ஏன் இப்படி வந்துச்சு, உத்தமனா இருந்தனே ஏன் எனக்கு இப்படி வந்துருச்சு, இப்படியே நாம சிந்திச்சு சிந்திச்சு ரொம்ப வேதனை, ரொம்ப கசப் வாழ்க்கையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் நோக்கி பாருங்க, உங்களை கைவிட மாட்டார். சோதனையினால் வந்த கசப்பு, அதோடைய முடிவு உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க நிச்சயமாக அதுல உறுதியா இருங்க. உங்க தவறுகள் இருந்தால் திருத்தி கொள்ளணும், தவறு இல்லை அப்படின்னா நல்ல உறுதியா இருக்கும், நம்பிக்கையோட இருக்கணும். இயேசு நம்ம வாழ்க்கையில இருக்கணும், அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவாகிய அந்த மரம் உள்ள இருக்கும் பொழுது கசப்பு கண்டிப்பாக மதுரமாய் மாறும். அல்லேலூயா. யோபு வாழ்க்கை எவ்வளவு கசப்பா இருந்துச்சோ, ஆண்டவர் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எழுதும் பொழுது ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவனுக்கு வழங்கினார், அவனை மிகவும் உயர்த்தினார், அவருடைய பிள்ளைகளை தேசத்திலே உயர்த்தினார். அது ஃபைனல். இப்போ அவர் இப்போ உள்ள இதை சொல்றார், ஆண்டவரே என்னைக்கு ரொம்ப கசப்பான தீர்ப்பு எழுதிட்டீங்க. ஆண்டவர் அப்புறம் ஃபைனலா எழுதின தீர்ப்பு ரெட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுத்தது. பயப்படாதருங்க. சங்கீதம் 64:4, மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணயிற்றுகிறார்கள். சிலருக்கு எப்படி கசப்பு வந்திருக்குன்னா, மற்ற சிலருடைய வார்த்தைகளினாலே. கசப்பான வார்த்தைகளாகிய அம்புகள் நம்மை தைத்து விட்டது. யாரோ பேசின ஒரு வார்த்தை வாழ்க்கையே வேதனைப்படுத்து, திரும்ப திரும்ப அந்த அம்பு தைத்த இடம் காயப்படுத்து. இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த வார்த்தையை பிரயோகித்துட்டானே, என் மேல இவன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லாமா, என்ன பார்த்து இப்படி சொல்லலாமா. திரும்ப 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 சிந்திச்சு சிந்திச்சு அந்த கசப்பான வார்த்தையினாலே வாழ்க்கையே கசப்பா இருக்கு. அப்படி நீங்கள் சிலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். யாரோ உங்களை பற்றி பேசின அவதூறான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், உங்களை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கெட்ட பேர் உண்டாக்குனது ரொம்ப தைத்து விட்டது. சில வேணும்னே முகத்து முன்னால நின்று எதிர்த்து பேசினது, இதெல்லாம் கசப்பை உண்டாக்கியிருக்கலாம். அந்த கசப்புக்கும் இயேசு உங்க வாழ்க்கையில வரும்போது அதையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் வேதத்திலிருந்து ஒவ்வொரு சம்பவங்களும் உங்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்க எந்த விதமான ஒரு கசப்புக்குள்ள இருக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்க இருதயத்தை திறங்க, திறவுங்கள். அப்பொழுது இயேசு அங்கே வரும்பொழுது அந்த மரம் தண்ணீருக்குள்ள வந்தோன்ன மாற்றம் நடந்தது போல உங்கள் வாழ்விலும் மாற்றம் வரும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 5:4, அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பு. பரஸ்திரி, மோசமானவள், வீட்டில் அடங்கி இராதவள், கண்ட மனிதர்களோடு போகிறவள், விபசாரி, வேசி. அவ வாழ்க்கையின் முடிவு எட்டிய போல கசப்பா இருக்கு, பயங்கர கசப்பு. அவ ஏதோ இன்பம் கிடைக்கிறது இன்பம் கிடைக்கிறது என்று வேசித்தனம் விபசாரம் பண்ணுகிறாள். ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, இதில் ஈடுபடுகிறவர்கள், இந்த பாவத்திலே இந்த செயலிலே ஈடுபடுகிறவர்கள்,
ஏதோ இன்பம் இன்பம் இன்பம்னு ஓடுறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அதனுடைய முடிவோ எட்டியை போல கசப்பு. எட்டினா பயங்கரமான ஒரு கசப்பு. அந்த எட்டியை போல கசப்பு. இன்றைக்கு அப்படிப்பட்ட செயல்கள் யார் காயில இருக்குதா? ரொம்ப மோசம், ரொம்ப பயங்கரம். அது சிற்றின்பத்தை காட்டி எட்டிய போன்ற கசப்புக்குள்ள கொண்டு சேர்க்கிறது. எவ்வளவு கவனமா இருக்கணும், ஞானமா இருக்கணும். இழுத்து செல்லுகிறது. புதைமணலில் கால் விட்டவன் மீள முயற்சிக்க முயற்சிக்க திரும்ப திரும்ப அந்த புதைமணலுக்குள்ளே முழுகிறது போலதான். இந்த பாவம் ஒருவனை பிடித்து கொண்டால், ஒருத்தியை பிடித்து கொண்டால் அது இழுத்து கொண்டே போகிறது. அதனால அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். குருவி வேடனுடைய கண்ணிக்கு தப்புவது போல தப்பிக்கொள்ளணும். ஆண்டவர் இயேசு அதுக்கு உதவி செய்வார். இயேசுடைய பாதத்துல வந்து சரணாகதி அடைந்தால் இந்த இயேசு கிறிஸ்து எல்லா பாவ கட்டுகளை உடைத்து, அந்த கெட்ட பழக்க வழக்கத்தின் கட்டுகளை உடைத்து, கெட்ட ஆசைகளை எல்லாம் மாற்றி பூரண விடுதலை தர இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இது வந்து கண்டிப்பா இப்படிப்பட்ட மோசத்துக்குள்ளதான் கொண்டு போகும். இது சரீர பிரகாரமும் சரி, மனசுக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தனைகள். இயேசு அதத்தான் மலை பிரசங்கத்துல ரொம்ப எச்சரிப்பா சொன்னார். நீ கண்களால பார்த்தாலே அந்த பாவம் செஞ்சிட்ட அப்படின்னார். பார்வை சிந்தை செயலில் வெளிப்படுறது மட்டும் பாவம் அல்ல, அந்த செயலுக்கு முந்தைய பார்வை, அந்த பார்வை, அந்த பார்வை நிமித்தம் உண்டாகிற சிந்தை, இங்கேயே கேடு ஆரம்பிக்குது. இதுவும் கேடுதான். அதனால நம்ம வந்து செய்கையை சுத்திகரிப்பது மட்டுமல்ல, பார்வையும் சிந்தையும் கூட சுத்திகரிக்கணும். அங்கேயே அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கொடுத்தாது செய்யலாம், மாறும் நாளைக்கு. கடைசியில வாழ்க்கை எட்டிய போல கசப்பு. ஒருவேளை என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள யாருடைய வாழ்க்கை ஆயிலும் சரீர பிரகாரமான இப்படிப்பட்ட பாவ செயல்களில் இருக்கிறதா? அல்லது பார்வையிலே சிந்தனையிலே இப்படிப்பட்ட பாவ செயல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கொண்டு போய் கடைசியில எட்டிய போன்ற கசப்புக்குள்ள கொண்டு வச்சிடும். அதனால இப்பொழுதே இயேசுவை தேடுங்கள். உண்மையாய் உள்ளம் திறந்து பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே தாழ்த்தி அவர் பாதம் விழுங்கள். கண்டிப்பாக இந்த நல்ல மரம் உங்கள் வாழ்க்கையாகிய தண்ணீருக்குள்ளே வரும்போது இதனால் உண்டான கசப்புகள்லாம் மாறி வாழ்க்கை இனிமையாய் மாறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 38:15 சொல்லி இருக்கிறது, என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். ஆத்துமாவில கசப்பு. ஆத்துமானா சிந்தை, சித்தம், உணர்ச்சி. இந்த மூன்றிலையுமே கசப்பு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சிந்திக்கிறதெல்லாம் ஏதோ கசப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. எதை சிந்திச்சாலும் வெறுப்பா இருக்கு, கசப்பா இருக்கு. உணர்ச்சி, மனுஷனுக்கு சந்தோஷ உணர்ச்சி உண்டு, அன்பு உணர்ச்சி உண்டு, கோப உணர்ச்சி உண்டு, துக்க உணர்ச்சி உண்டு. இது எப்ப பார்த்தாலும் உணர்ச்சி, ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். எப்ப பார்த்தாலும் கசப்புனா எப்படி இருக்கும் வாழ்க்கை? தீர்மானம் எடுக்கிறது, இதை தீர்மானிச்சாலும் எல்லாம் ஒரு வெறுப்பு தான். ஒரு சந்தோஷமா இந்த காரியத்தை செய்வோம், இது நல்லா இருக்கும், நாளைக்கு வெற்றியா இருக்கும், அப்படி அந்த உள்ளம் சொல்லாது. ஒரு வெறுப்பான வாழ்க்கை செய்வோம், இதையும் செய்வோம், இது இல்லைன்னா அதை செய்வோம், வெறுத்து போச்சு. சிந்தனை வெறுப்பு, உணர்ச்சி வெறுப்பு, சித்தம் தீர்மானம் எல்லாம் வெறுப்பு. ஆத்மாவே வெறுப்பு, கசப்பு. ஆயுஷின் நாளெல்லாம் இந்த கசப்பை நினைத்து வாழ்வேன், வாழ்வேன்னு சொல்லியிருக்கு. வேண்டாம். இந்த ஆத்மாவை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இயேசு. எந்த சூழ்நிலையினால கசந்து போன ஆத்மா, வெறுத்து போன ஆத்மா, சிந்தனை சித்தம் உணர்ச்சி, அதுக்குள்ள இயேசு வந்துட்டார்னா மகாபெரிய சந்தோஷம் உண்டா. ஏன் தான் வாழ்றனோ, செத்து போனோம், தற்கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்ச வாழ்க்கையில அந்த ஆத்மாவுக்குள்ள இயேசு வரும்போது நான் வாழது பிரயோஜனம், எனக்கு சந்தோஷம், நாலு பேருக்கு நன்மை, என் இயேசுவுக்கு சாட்சி என்று ஒரு அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான சந்தோஷமான வாழ்க்கை வருகிறது. அதனால இதே சூழ்நிலையை இயேசு வந்தா அப்படியே மாற்றி அமைச்சிருவார்.
ஆத்துமாவின் கசப்பில் இருக்கிறவர்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்போஸ்தலர் 8:23, நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். சிமோனே, வாழ்க்கை சரியில்லை, பாவ கட்டு உனக்குள்ள இருக்கு, கசப்பான பிச்சில கட்டப்பட்டிருக்க. அவன் வாழ்க்கை முழுசும் நோக்கம் ஒன்றும் சரி கிடையாது. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தா அவனும் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டான். எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றோன்ன இவனுக்கும் வந்து அவன் என்ன சொல்றான், நான் எவ்வளவு காசு வேணாலும் தாரேன், இந்த ஆவியை எனக்கு தாங்க. எதுக்கு? இப்ப இவர் மாயவித்த பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அந்த ஆவிகளை விட இப்ப பரிசுத்தாவி பயங்கர பவர்ஃபுல்னு இவர் பாக்குறார். இந்த ஆவி நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, பிசினஸ் நல்லா இருக்குமே, மந்திரவாத பிசினஸ் மாயவித்த பிசினஸ் இப்ப செழிக்குமே. தவறான நோக்கத்தோடு வரான், பரிசுத்தாவியை பற்றி தெரியாம இத்தனைக்கும் ஞானஸ்நானமே எடுத்திருக்கான். பரிசுத்தாவி பற்றி தெரிய மாட்டேங்கு, பைசா கொடுத்து வாங்கலான்னு பாக்குறான், பிசினஸ் செழிப்பாக்கலான்னு பாக்குறான். பேதுரு சொன்னா, நீ ரொம்ப கசப்பான பிச்சிலையும் பாவக்கட்டிலையும் இருக்கிற அப்படின்னு. சிலருக்கு இப்படிதான் நோக்கமே சரி கிடையாது. ஒருத்தனை பார்த்தாலே அவனை எப்படி கெடுக்கலாம், எப்படி அழிக்கலாம், எப்படி நாசம் பண்ணலாம், இவன் நல்லா போறானே, இவன் நல்லா போகக்கூடாது, கேடான சிந்தனை பிடிச்ச ஆட்கள் இருக்காங்க. ஐயோ, அவங்கள பார்த்தா பிஹேவியர், அவங்க வார்த்தையை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு. அவன் நல்லா போறான், உனக்கு என்ன, உனக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாச்சா? ஒரு தடவை ஒரு முள்ளுச்செடி அதில் போன ஒரு சகோதரியுடைய சேலைய கிழிச்சிருச்சு. பக்கத்தில் இருக்கிற செடி கேட்டது, எது கிழிச்ச? முள்ளுச்செடி. அவ சும்மா தானே போனா, அவ சரிய, நீ எதுக்கு கிழிச்ச? முள்ளுச்செடி சொல்லிச்சான், நாட் டு வேர் பட் டு டேர், நாட் டு வேர் பட் டு டேர், நாட் டு வேர் எனக்கு உடுப்பதற்காக அல்ல, பட் டு டியர் கிழிப்பதற்காக கிழித்தேன். நீ அந்த சேரியை கிழிச்சனால நீ உடுக்க போறியா? இல்ல, நாட் டு வேர், எனக்கு அதை உடுக்க முடியாது, உடுக்கிறதுக்காக கிழிக்கல, கிழிக்கணும்னு கிழிச்சேன். இப்படிப்பட்ட கேடான சிந்தை இது நிறைய ஆட்களுக்குள்ள இருக்குது. பாவ கட்டு, கசப்பான பிச்சு, அடுத்தவங்களுக்கு தீமை செய்வதே உன் நோக்கம், தீமையான காரியத்தை வளர்க்கிறதே உன் சிந்தனை. இந்த கசப்பு வாழ்க்கையில பயங்கர கசப்பு, இதை மாற்றுறதுக்கு இயேசுவால முடியும். அல்லேலூயா, இயேசுவால முடியும். ஸ்தோத்திரம். ஆமோஸ் 8:10, அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கை மட்டும் இல்ல, முடிவு. ஆண்டவர் சொல்ல, நீ வாழ்க்கை சரியில்லாமலேயே வாழ்ந்து முடிச்சேன்னா உன்னுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன். மரண நாள் உனக்கு கசப்பான நாளா இருக்கும். மனுஷன் மரணத்தை எதிர்கொள்ளுகிற விதம், சில தேவ பிள்ளைகளுடைய மரணத்தை பற்றி பார்க்கிறோம். ஒரு பரிசுத்தவான், இது என்னுடைய மரண நாள் அல்ல, என்னுடைய மகுடாபிஷேக நாள்னு சொன்னார். அவர் எவ்வளவு சந்தோஷமா அந்த மரண நாளை சந்தித்தார். இன்னொருத்தர் சொன்னார், ஏன் என்னுடைய ரதம் வர தாமதிக்கிறது, ஏன் இங்கே இன்னும் மூச்சு இருந்துகிட்டே இருக்கே, நான் சீக்கிரம் போகணுமே, ரதம் வர ஏன் தாமதிக்குது? அந்த மனுஷன் மரண நாள சந்தோஷமா, ஏன்னா அவர் போக போற பரதீஸ் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான பரதீஸ். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை பெறாதவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படாதவர்கள், அவங்களுக்கு மரண நாள் பயங்கர கசப்பு. பிசாசு கூட்டம் எல்லாம் வந்து நிற்கும், பிடிச்சு இழுத்துட்டு போகும் பாதாளத்துக்கு. என்ன கசப்பு, என்ன வேதனை. அதனால இந்த மாதிரி முடிவு கசப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இன்னைக்கு மனம் திரும்பி பாவத்தை உங்களை விட்டு விலக்கி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வையும் உங்கள் முடிவையும் இனிமையாக்கி கொள்ளுங்கள். இந்த மரம் எந்த தண்ணீருக்குள் வருகிறதோ கசப்பை மதுரமாக மாற்றும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது, பிறரை கசந்து கொள்ள வைக்கிறது. நம்முடைய கசப்பு குறித்து சொன்னேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள இதெல்லாம் கசப்பு இருக்கு. எல்லா கசப்புக்கும் பரிகாரி இயேசு கிறிஸ்து. இப்ப ரெண்டாவது, சில மற்றவங்களை கசப்பாக்கிட்டே இருப்பாங்க. ரோமர் 3:14, அவர்கள் வாய்
சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவங்க வாயி கசப்பான வார்த்தையை தான் பேசிக்கிட்டே இருக்கும், சாபமான வார்த்தையை தான் பேசிட்டே இருக்கும். இப்படி சிலர் இருக்கிறாங்க. உன்னோட நிக்காது, அடுத்தவனை பாதிக்குது. அடுத்தவன் வாழ்க்கைக்கு நீ கசப்பு கொடுத்துட்டு இருக்கிற அவன் வார்த்தையினால, ஒரு சாபத்தினால, ஒரு ஆசீர்வாத வார்த்தை அவன் வாயில வருகிறது இல்லை. அப்ப இந்த மாதிரி தன்மையுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில இந்த கசப்புகள் மாறணும். இயேசு அதை மாற்ற வல்லவர். எபேசியர் 4:31, சகலவிதமான கசப்பும் உங்களை விட்டு நீங்க கடவது. பலவித கசப்புகள் வாழ்க்கையில் இருக்கு. இந்த சகலவிதமான கசப்புகளை என்ன செய்யணும்? நீங்கணும். ஏன்னா வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்பு மற்றவர்களை பாதித்து கொண்டு இருக்கிறது. பிறரை கசந்து கொண்டே இருக்கிறாய். ஒருவன் மேல அன்பு செலுத்துகிறது இல்லை, ஒருவரையும் மேல நீ சந்தோஷப்படுகிறது இல்லை, பிறருடைய உயர்வை நீ மதிக்கிறது இல்லை, நீ சந்தோஷப்படுறது இல்லை, கசப்பையே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறாய், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். சகலவிதமான கசப்பு நீங்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் வரணும். எபிரேயர் 12:15, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல ஒருத்தனுக்குள்ள கசப்பான வேர் முளைச்செழும்பு, அப்புறம் அவன் பேசுற வார்த்தை, அவன் செய்யற கிரியை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையே உடைக்குது. அந்த 4 பேர் நல்லா இருந்த இடத்த அப்படி குழப்பிடுது. கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குது, அநேகர் தீட்டுப்படுகிறார். ஒரு சபை ஒருமனமான சபையா இருக்கும், அன்பா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், நல்ல ஆராதனை நடக்கும், எல்லா ஊழியங்களும் அழகா நடக்கும். அதுல ஒரு ஆளுக்குள்ள கசப்பான வேர் முளைச்சிடும். அந்த ஆள் உடனே அந்த கசப்பை விதைச்சிட்டே இருப்பார். ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் சொல்லுவார், இப்படி கலக்கம் உண்டாக்குவார் சபைக்குள்ள. ஒரு விசுவாசியை பற்றி, ஒரு ஊழியக்காரரை பற்றி, இல்ல சபையினுடைய ஒரு ஒழுங்கை பற்றி, ஒரு புதிய திட்டத்தை பற்றி அப்படியே ஒரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி அடுத்தவங்களுக்கு சொல்லி, அடுத்தவங்களுக்கு சொல்லி 4 பேர் கூடி உட்கார்ந்து பேசி பிறகு அப்படியே கலக்கம் உண்டாக்குவார்கள். எல்லா விசுவாசிகள்கிட்டையும் அதை பேசுவார்கள். பாவம் அறகுறையா இருக்கிற பலர், விஷயம் தெரியாத பலர் குழம்பி போவார், தீட்டுப்பட்டு போவார், ஆத்மா கரைப்பட்டுரும். அப்ப இந்த மாதிரி கசப்பான வேர்கள் உள்ளவர்கள் நீங்கள் திருந்த வேண்டும். நீங்கள் உங்களையும் கெடுத்து பிறரையும் கெடுக்கக்கூடியவர்கள். அதனால இந்த கசப்பான இந்த கசப்புகளுக்கும் ஆண்டவர் இயேசு பரிகாரியா இருக்கிறார். இதெல்லாம் டெலிபரேட்டா நீங்க செய்யக்கூடிய காரியத்தினால வரக்கூடியது. முதல்ல உள்ளதெல்லாம் உங்களுக்கு வந்த பல பாதிப்புகளை நான் சொன்னேன், உங்க தவறுனாலையும் வந்தது, மற்றபடியும் வந்தது சோதனையினாலையும். ஆனா இப்பொழுது டெலிபரேட்லி யூ ஆர் த பர்சன் டூயிங் திஸ், நீ வேணும்னே செய்யற, வேணும்னே கசப்பான வார்த்தைகளை அடுத்தவங்க மேல பிரயோகிக்கிறது, பலவித கசப்புகளை பிரயோகிக்கிறது, கசப்பான வேர் முளைச்சு எழும்பி கலக்கம் உண்டாக்குறது, கலக்கம் உண்டாக்குறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் மாற வேண்டும். யாக்கோபு நிருபம் 3:14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் போய் சொல்லாமலும் இருங்கள். கசப்பான வைராக்கியம் இது சிலருக்குள்ள இருக்கு. வெறும் கசப்பு மட்டுமல்ல, கசப்பான வைராக்கியம். அவன் இப்படி செஞ்சிட்டானா என் வீட்டு வாசப்படி அவன் மிதிக்கப்படாது, அவன் செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். எப்படி கசப்பான வைராக்கியம், கசப்பான வைராக்கியம். இனி அவன் நாசமா போயே ஆகணும், ரெண்டுல ஒன்னு பார்க்காம விட மாட்டேன். வைராக்கியம், கசப்பான வைராக்கியம், இதெல்லாம் சரியில்லை. ஆகவே நீங்கள் பாதிக்கப்படுகின்ற நிலையில் உங்களுக்கு வந்த கசப்புகளை மாற்ற மாறாவை மதுரமாக்கின இயேசு இன்றும் போதுமானவராயிருக்கிறார். நீங்க வேண்டுமென்றே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்து உங்க வாழ்க்கையும் கசப்பாக்கி அநேகருடைய வாழ்வை கசப்பாக்கினீர்களே, ஆக்குகிறீர்களே. உங்களுக்கும் இயேசு பரிகாரியா இருக்கிறார். நீங்க இயேசுவை கூப்பிடுங்கள், உங்களை தாழ்த்துங்கள், உங்கள் குறைகளை ஒத்துக்கொண்டு அறிக்கை பண்ணுங்கள். அல்லேலூயா.
நம் வாழ்வின் கசப்புகளை மாற்றுகிற இயேசு. அடுத்தது இதே விஷயத்தில் ஆண்டவர் இன்னொன்னு சொன்னார் பாருங்க, யாத்திராமம் 15ல் நான் முதல்ல வாசித்தேன், மதுரமான தண்ணீராய் மாறிட்டு அங்கே ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அவர்களை சோதித்து நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்கிற வாக்குத்தத்தை கொடுத்தார். கண்டிஷன், நீ தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்கணும், அவர் பார்வைக்கு செம்மையானது செய்யணும், அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ளணும். அப்படியானால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த சம்பவத்தை பாருங்க, ஒரு தண்ணீர் இல்லாத 3 நாட்கள் தாகம், அடுத்தது வந்து கசப்பு, கசப்பான தண்ணி, மொத்தத்தில் ரொம்ப வெறுப்பாயிட்டு. அப்போ அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே அது வந்து கசப்பை மதுரமாக மாத்திடுச்சு. அதை வச்சுட்டு உடனே சொல்றாரு, உன் வாழ்க்கையில தெய்வீக சுகத்தை நான் தருவேன், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். இன்னைக்கு உனக்கு கசப்பான தண்ணியை மதுரமாய் கொடுத்த மாதிரி உன் சரீரத்துல நோயின் கசப்புகள், கசப்பான நோய், இதையும் நான் மாற்றி உனக்கு தெய்வீக சுகமாகிய சந்தோஷத்தை இனிமே தருவேன். நீ என்ன செய்யணும், எனக்கு செவி கொடுக்கணும், என் வார்த்தையை கவனமா கேட்கணும், என் நியமங்கள் எல்லாம் கை கொண்டு நடக்கணும். அப்ப இந்த எகிப்தியருக்கு 10 விதமான வாதைகள் வந்ததை நீ பார்த்தாயே, இதில் ஒன்றும் உனக்கு நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இயேசு நமது வாழ்வின் கசப்பை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, சரீரத்தின் கசப்பையும் மாற்றுகிறவர், வியாதியினால் வருகிற அந்த கசப்பை மாற்றுகிறவர். வியாதி என்பது ஒரு பயங்கர பிட்டர்னஸ், கசப்பு. யாருக்கு பிடிக்கும் வியாதி? நல்லா இருந்த சரீரம் 2 நாள் காய்ச்சல்ல படுத்துச்சுன்னா என்ன மாதிரி ஆயிருது பாத்தீங்களா? கசப்பு, வியாதி என்பது ஒரு கசப்பு. ஆனால் அதை மாற்ற இயேசு வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை வியாதியினால் உங்கள் சரீரம் கெட்டு போய் சங்கடத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறீங்கன்னா, அன்றைக்கு அந்த மரம் அந்த தண்ணீருக்குள்ள வந்த உடனே கசப்பை மதுரமா மாற்றுச்சு இல்லையா, அதே மாதிரி இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது வாழ்க்கை மட்டுமல்ல சரீரத்திலும் கிரியை செய்வான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சரீரத்திலே வரக்கூடிய பல நோய்களுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற திரவங்களுடைய தன்மை மாற்றங்கள், கூடுதல் குறைவுகள், இம்பாலன்சஸ் இன் த ஃப்ளூயிட்ஸ் இன்சைட் அவர் பாடி. அப்போ சரீரத்துக்குள்ள ரத்தம் இருக்கு, கொழுப்பு இருக்கு, இன்னும் பலவிதமான திரவங்கள் இருக்கிறது, பல சுரப்பிகள் இருந்து ஒவ்வொரு ஃப்ளூயிட்ஸை வந்து சுரக்கிறது. இப்போ உதாரணமா டயபெட்டிஸ் ஏன் வருது, நமக்கு மெடிக்கல் சயின்ஸ் தெரியாது, தெரிஞ்சதை சொல்லும். இந்த பேங்க்ரியாஸ் கணையம் வந்து இன்சுலினை உற்பத்தி பண்ணும், அது வந்து தகுந்த அளவில் அந்த இன்சுலினை உற்பத்தி பண்ணாம குறைவுபட்டு போச்சுன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த சுகர் அந்த குளுக்கோஸ் அது வந்து கரைய மாட்டேங்க, அப்போ ரத்தம் கட்டி போடுது. டயபெட்டிஸ் எதனால, இந்த பேங்க்ரியாஸ் சுரக்க வேண்டிய இன்சுலின் என்கிற திரவத்தை சரியா சுரக்கல, அளவு குறையதா இருக்கு, குறைவா சுரக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றும் அப்ப நிறைய நோய்களுக்கும் குறைபாடுகளுக்கும் காரணம் சரீரத்துக்குள் ஓடுகிற திரவங்கள் போதுமான அளவுக்கு சுரக்காதபடினாலே அல்லது கூடுதலாக சுரக்கிறதுனால. என்ன ஒண்ணு, அதனுடைய தன்மையில் மாற்றம். இப்போ இன்சுலின் குறைவா சுரக்குது, அளவு குறைவுனால பிரச்சனை வருது, அதனால எங்க அடுத்த பாதிப்பு, ரத்தத்தினுடைய தன்மை மாறுது, கட்டிப்படுது. இப்போ இதனால கண்கள் கிட்னிஸ் போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய அந்த சின்ன பிளட் வெசல்ஸ் வழியா பிளட் ஃப்ரீயா சர்க்குலேட் பண்ண முடியல, அதான் முதல்ல கண்ணை பாதிக்குது, கிட்னியை பாதிக்குது இல்லையா. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய பாடியில நம்ம பார்த்தோம்னா இந்த திரவங்களுடைய அளவுகளின் வித்தியாசமும் தன்மைகளில் வித்தியாசம். அன்றைக்கு ஒரு தண்ணீர் என்கிற ஒரு திரவம் அதுல இந்த மரம் போடப்பட்டோன்னா அதோடைய தன்மை அப்படியே மாறிடுச்சு இல்ல,
அதை வச்சுதான் ஆண்டவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாய் கத்த. நான் அந்த தண்ணியுடைய தன்மையை மாற்றவர் மட்டுமல்ல, உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற அனைத்து திரவங்களுடைய தன்மையை மாற்ற நான் வல்லவ, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது சொன்னதுனால உங்களுடைய விசுவாசத்தை ஒன்று பலப்படுத்த சொல்றேன். தேவனால் எல்லாம் செய்ய முடியும். இந்த மாதிரி திரவங்களுடைய தன்மையை மாற்றி குணமாக்கவும் முடியும். ஆதாமுக்கு பயங்கரமான ஒரு சர்ஜரி நடத்தினார். இல்லை, எந்த காலத்தில் உள்ள ஒரு பெரிய சர்ஜரி அது. அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி அவனை அயர்ந்த நித்திரையாக்கி விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை சதையினால் அடைத்து நல்லா வெளியே தெரியாமல் அழகா, ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரியா இது மாதிரி எல்லாம் நீட்டாக பண்ணி அழகாக முடிச்சிட்டார். அன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எந்த சர்ஜரியும் செய்ய கர்த்தர் அன்றும் என்றும் என்றும் வல்லமை உடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. மல்கியாவில் சொல்லியிருக்கு, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. சூரியனுக்கு ஏது செட்டை? சூரியனுடைய செட்டைகள்னா அர்த்தம் என்ன? அதனுடைய கதிர்கள், ரேஸ் ஆஃப் த சன், ரேஸ். அந்த நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து நம்மேல் உதிக்கும் போது அவருடைய கிரணங்கள், கதிர்கள் நம்மை சுகமாக்கும். த பவர் ஆஃப் காட், த டிவைன் ஹீலிங் பவர். அந்த சூரியன்லேருந்து ஒரு கதிர் வரும்போது அது பூமிக்கு ரொம்ப நன்மை செய்யுது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு வந்து எந்த நோய்களையும் குணமாக்கும். ரேஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ரேஸை செலுத்தி, இதெல்லாம் ஆண்டவர் செய்ய முடியும். ஸோ எல்லாமே பைபிளில் அழகாக இருக்கிறது. மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் பைபிளில் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஊற்று உறைவிடமானவர் இயேசு கிறிஸ்து. அவ நம்மை சுகமாக்க முடியும். டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, வி ட்ரீட், God cures. அது ரொம்ப உண்மையான வார்த்தை. அது சரியா, உண்மையான டாக்டர்ஸ் அதை கரெக்டா சொல்லுவாங்க. We treat, but God cures. நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம், எங்களுக்கு குணமாக்க முடியாது. குணமாக்குகிறது தேவன். என்ன, ஒரு சரீரத்தில் வந்து அவங்க படிச்சது தான் அவங்க செய்வாங்க. அது சக்சஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். ஒரு சரீரத்தில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒன்றை செய்யும் பொழுது இன்னொன்று பாதிக்கும், இன்னொரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இன்னொன்று பாதிக்கும். அதனால மொத்தமாக மனிதனுடைய ஜீவன், மனிதனுடைய சரீரம், மனிதனுடைய சுகம் கர்த்தருடைய கையில் தான் இருக்கு. கர்த்தர் தான் மெடிசின்ஸை கண்டுபிடிக்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸை கண்டுபிடிக்க மனுஷனுக்கு ஞானம் கொடுத்தார். அதே வேளையில் காட் இஸ் அபவ் ஆல். இன்னைக்கு என்னாச்சு, ஒரு வைரஸை நிறுத்துறதுக்கு மனுஷன் மருந்து கண்டுபிடிக்கல, முடியல. ஏன்னா கர்த்தர் அதை அருளல்ல. அதை எப்போ அவனுக்கு அருளுகிறாரோ அப்போ கண்டுபிடிச்சிருவான். எல்லாம் ஆண்டவுடைய கையில் இருக்கு. ஸோ நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையிலே சரீரத்திலே வியாதிகளின் கசப்புகளோடு வாழும்போது, இன்றைக்கு எந்த விதமான ஒரு வியாதியின் கசப்போட வாழ்ந்தாலும் நம்பிக்கையோடு நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்க. ஒரு டாக்டர் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம், ஒரு மெடிசின் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மெத்தட் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து ஹீல் பண்ண முடியாது. ஹீலிங் ஆண்டவர் கையில் மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்கள் நம்முடைய தலைகளை உயர்த்தி நோக்கி, நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து, இந்த பரிகாரியாகிய இயேசு, நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்னார். அந்த மாதிரி ஒரு நல்ல விசுவாசம், தைரியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் வருவதாக. இன்று உங்கள் வியாதி என்ற கசப்பு அற்று போக தேவன் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வாராக. அல்லேலூயா. அடுத்ததாக ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் 6-7 ஐய வசனங்களிலே, எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே ஒருத்தன் வந்து தன்னுடைய கோடரியை தண்ணிக்குள்ள விட்டுட்டான். அது வேற அவன் வாடகைக்கு வாங்கிட்டு வந்தது போல இருக்கு. ரொம்ப பதறான், ஐயோ கோடரியை இழந்துட்டனே. தீர்க்கதரிசிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றா. இப்போ எலிசா தீர்க்கதரிசி ஒரு மரத்தை வெட்டி போட்டு இரும்பை மிதக்க பண்றார். இழந்து போன ஒன்றை திரும்ப பெற்றுக் கொடுக்கிறார். இயேசுவாகிய மரம் எந்த வாழ்க்கைக்குள்ள வந்துச்சோ
அந்த வாழ்க்கையில இழந்து போனதை திரும்ப தருகிறார். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையை கசப்பிலிருந்து மதுரமாய் மாற்றுகிற இந்த நல்ல மரமாகிய இயேசு வாழ்க்கையிலே இழந்து போன காரியங்களை திரும்ப எடுத்து தருகிற நல்ல மரமாகிய இயேசு. இரும்பை யாரையா மதக்க பண்ண முடியும், ஆனா என் இயேசுவால செய்ய முடியும். ஹல்லேலூயா. இரும்பை உண்டாக்கினவர் அவர்தானே, தண்ணீரை உண்டாக்கினவர் அவர்தானே. தண்ணீரே கொஞ்ச நேரம் இரும்பு சுமன்னு சொன்னா சுமந்துரும், அவரே சுமந்துச்சு இல்ல, கடல் மேல நடந்தார் இல்ல, யாருக்கா நடக்க முடியுமா, உள்ள போயிடுவோம் இல்ல. ஆனா அந்த இயேசு கட்டளை கொடுத்தார்னா தண்ணீர் அவரையும் சுமக்கும். அதே மாதிரி இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு முழுகி போச்சு, ஐயோ முழுகி போச்சு, ஐயோ இழந்து போச்சு, ஐயோ இல்லாம போச்சு, கைவிட்டு போச்சு, இனி திரும்ப வருமா, ஆனா நீங்க விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தவர். ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கு, அவன் லோத்து இழந்து போனது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். தாவீதை பற்றி சொல்லியிருக்கு, அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். அந்த ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாய் வந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு, அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். அதனால விசுவாசத்திலே ஆபிரகாமின் சந்ததியே, ஆளுகையிலே ஆவிக்குரிய ஜெயத்திலே தாவீதின் சந்ததியே, கிறிஸ்துவுக்குள் ஆன இயேசுவின் சந்ததியே, உனக்கும் இந்த இழந்து போனதை மீட்டெடுத்துக் கொள்ளுகிற, திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. சந்தோஷத்தை இழந்தீங்களா, திரும்ப கிடைக்கும். அன்பை இழந்தீங்களா, திரும்ப கிடைக்கும். அபிஷேகத்தை இழந்தீங்களா, திரும்ப கிடைக்கும். பணத்தை இழந்தீங்களா, ரெட்டிப்பா கிடைக்கும். ஐஸ்வர்யத்தை இழந்தீங்களா, கிடைக்கும். கனத்தை மதிப்பை இழந்தீங்களா, திரும்ப கிடைக்கும். நேபுகாத்நேச்சாருக்கு மதிப்பு கனம் திரும்ப வந்துச்சு. ஏன் வராது, கர்த்தர் தந்தால் அது வரும். ஹல்லேலூயா. ஐயோ இவனை எப்படி ராஜாவா வைக்கிறது, இவன் பைத்தியக்காரன் மாதிரி இருந்தவன் இல்ல, அப்படி யாரும் சொல்லல. எல்லா மந்திரிமாரும் திரும்ப வந்தார்கள், அவனை சேர்த்து கொண்டார்கள், அவனை உயர்த்தினார்கள். கர்த்தர் திரும்ப தந்தால் நீ அதை பெற்றுக் கொள்ளுவாய், ஒருவனும் தடுக்க முடியாது. எவன் எல்லாம் பிடுங்கினானோ அவனே கொண்டு வந்து தருவான். ஹல்லேலூயா. ஆமா, அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல மரம் வாழ வைக்கிற நல்ல ஜீவ விருட்சம். ஹல்லேலூயா. கசப்பை மதுரமாக்கும், இழந்ததை திரும்ப தரும். சரி, இனி நான் முதல்ல சொன்ன தலைப்புக்குள்ள வருவோம். நல்ல ஒலிவ மரம். ரோமர் 11:24, சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால். இங்க என்ன சொல்லுக்கு, காட்டொலிவ மரமாகிய உலகத்திலே மாம்சத்திலே ஜென்ம காரியங்களிலே பிறந்து வளர்ந்து வந்த நாம், அதிலிருந்து என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு அதிலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவிலே ஒட்டப்பட்டோம். இப்போ நல்ல ஒலிவ மரமாகிய இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார். உடனே இதுவரைக்கும் இருந்த கசப்பான மோசமான குணங்கள் எல்லாம் மாறி இந்த நல்ல ஒலிவ மரத்தினுடைய சத்தும் சாரமும் நமக்கு கிடைக்கிறதுனால இனி நம்ம தன்மையே மாறிவிடும். இதுவரைக்கும் கசப்பான கனிகளை கொடுத்துட்டு இருந்தோம், கெட்ட கனிகளை கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த நல்ல ஒலிவ மரத்தோட ஒட்டப்பட்ட பிறகு இனி கொடிகளாகிய நம்மிடத்திலே அல்லது கிளைகளாகிய நம்மிடத்திலே வரக்கூடிய கனிகள் நல்ல கனிகளா இருக்கும், இனிப்பான கனிகளா இருக்கும். குணாதிசய மாற்றம், சுபாவ மாற்றம். அப்ப இயேசு வாழ்வின் கசப்ப மாற்றார், வியாதிய மாற்றார், இழந்து போனதை திரும்ப தந்து இன்னும் நல்ல ஸ்டேட்டஸ்ல நம்மளை தூக்கி நிறுத்துறார். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து நம்முடைய சுபாவங்கள் அல்லது தன்மைகளையும் மாற்றி நல்லதாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சுபாவம் மாறுறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகரத்தை கண்டுகொள்றது இல்லை, ஆனா பெரிய ஏமாற்றம் வந்துடும். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா மாறாம பரலவும் போக முடியாது. வாழ்க்கை முழுவதும் இந்த பரிசுத்தமாகுதல் சுபாவ மறுரூபத்தை ரொம்ப நம்ம கவனிக்கணும். டெய்லி நம்மளை நம்ம திருத்திட்டே வரணும். கத்தட்ட அந்த கிருபையை கேட்கணும். இயேசுவோடு அதிகம் பழகணும்.
அவருடைய சாயல் நம்மில் வரணும், உம் சாயலால் நான் திருப்தி ஆகணும். எனவே இந்த நல்ல ஒலிவ மரம் உங்க வாழ்க்கையில என்னைக்கு வந்தாரோ, அன்னையிலிருந்து உங்க கெட்ட தன்மைகள் மாறி நல்ல தன்மைகள் வரும், கெட்ட கனிகள் மாறி நல்ல கனிகளை கொடுப்போம். எனவே இந்த நல்ல அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவரை மட்டும் மரம்னு சொல்லல, நம்மை குறித்தும் மரம்னு சொல்லியிருக்கு. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11:3-4 ரெண்டு சாட்சிகளை பற்றி சொல்லியிருக்கு. அந்திகிறிஸ்துவின் காலத்திலே தேவனால் எழுப்பப்படுகிற ரெண்டு சாட்சிகள், அவளை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு ஒலிவ மரங்கள். இது யார் இந்த ரெண்டு ஒலிவ மரங்கள்? இவர்கள்தான் என்னுடைய சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ரெண்டு மனிதர்களை, ரெண்டு ஒலிவ மரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சகரியா 4:12-14 வரைக்கும் பார்க்கும்போது அந்த ஒலிவ மரங்களின் ரெண்டு கிளைகள் யார் அப்படின்னு கேட்கப்படுது. பதில் சொல்லப்படுகிறது, அவர்கள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அப்போ இதுவரைக்கும் இயேசுவாகிய ஒலிவ மரம், இயேசுவாகிய நல்ல மரத்தை பார்த்தோம். நம்மையும் அவருடைய அபிஷேகத்தை தந்து ஒலிவ மர கிளைகளாய் மாற்றுகிறார். நம்மையும் அவருக்கு சாட்சிகளாக நிறுத்தி இவர்கள் என்னுடைய ஒலிவ மரங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுகிற நாம், கிறிஸ்துவினால் நம்முடைய வாழ்க்கையின் கசப்பு மாறட்டும், வியாதி மாறட்டும், இழந்து போனவைகள் திரும்ப கிடைக்கட்டும், அது மட்டும் இல்ல நம்முடைய தன்மைகள் மாறட்டும், அதோடு கூட கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை சாட்சியாய் நிறுத்தும். அது அந்த நல்ல ஒலிவ மரத்தை பின்பற்றுகிற ஒலிவ மர கன்றுகள். ஹல்லேலூயா. நம்ம ஒலிவ மர கிளைகள் மட்டுமல்ல, ஒலிவ மர கன்றுகளா இருக்கணும். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அபிஷேகம் வரும்பொழுது சாட்சியாய் மாறும். இதான் ஒலிவ மர கன்றுகளுடைய வேலை. இயேசு எப்படி ஒலிவ மர நல்ல ஒலிவ மரமா இருக்கின்றாரோ, அதே போல நாமும் அவரிடத்தில் வளர்ந்த ஒலிவ மர கன்றுகளாக, அபிஷேகம் பெற்றவர்களாக, சாட்சிகளாக நிற்போமாக. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு தேவ சமூகத்தில் முன்வைத்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். ஏன்னா நமக்குள் சில மாற்றங்கள் வரணும். எல்லாரும் ஜெபிக்க ஆயத்தமாங்க. நமக்குள்ள சில மாற்றங்கள் வரணும். முதல்ல கசப்பு மாறணும். இன்னைக்கு அதுக்காக தான் நல்லா ஜோமனை போறோம். எல்லாரும் கொஞ்சம் மனம் விட்டு ஜோமண்ணும், வாய் விட்டு ஜோமண்ணும், வாய் திறந்து ஜோமண்ணும், நல்லா ஜோமண். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கசப்பெல்லாம் மாற்றுங்கப்பா, எல்லா கசப்பையும் மாற்றுங்கன்னு சொல்லி கொஞ்சம் வாய் திறந்து நீங்க ஜோமன போறீங்க, எல்லா கசப்பும் மாறணும். ஒன்னு ஒன்னா ஜோமனும். முதல்ல நம்ம வாழ்க்கையில் வந்த கசப்புகள் மாற வேண்டும். நான் அதை நினைப்பூட்டும் பொழுது நீங்க சொல்லி மனம் திறந்து எல்லாரும் ஜோம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் வந்த கசப்புகள் நீங்கும்படி, இந்த கசப்புகள் நடுவிலே இனிமையாக்குகிற இயேசு, பரிகாரியாகிய இயேசுவை இதயம் திறந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயம் ரொம்ப கசப்பா இருக்கு, என் வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிட்டு, ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு நம்பிக்கையும் இல்லை, இன்றைக்கு என் வாழ்க்கைக்குள்ள வாங்க இயேசுப்பா, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க இயேசுவே, உண்மையா இருதயத்தை தரவும், இந்த கசப்போட நீ வாழ வேண்டாம், இன்றைக்கே உன் வாழ்க்கை மதுரமாய் மாற்ற இந்த இயேசு போதுமானவர். இயேசுவை நோக்கி பாருங்க, அப்பா என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, அனுதின வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, என் வாழ்வின் எல்லையெங்கிலும் சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்க வாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர் எகிப்தியருடைய கையிலே மிகவும் வேதனைப்பட்டு வாழ்க்கை கசப்பாயிற்று. அது மாதிரி இருக்கிறவங்க வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வேலை ஸ்தலத்துக்கு போகவே எனக்கு பிடிக்கலப்பா, கம்பெனி போக பிடிக்கல, அந்த தோட்டத்துக்கு போக பிடிக்கல, அந்த வீட்டில் போய் வேலை பார்க்க பிடிக்கல, இந்த மேனேஜர் கீழே இருக்க எனக்கு பிடிக்கல, ரொம்ப கசப்பாக்குறார்கள். இயேசுவே, இந்த கம்பெனி சட்டத்தின் மேல சட்டம் போட்டு எங்களை ஒடுக்குகிறார்கள். எதுவா இருந்தாலும் மனம் திறந்து சொல்லுங்க.
எதுவா இருந்தாலும் மனம் திறந்து சொல்லுங்க. என் தேவனே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எந்த விதத்திலே கசந்து போன வாழ்க்கையா இருந்தாலும் இன்றைக்கு இயேசு அதை இனிமையா மாற்றணும். வெறுத்து போன வாழ்க்கைகள் மறுபடியும் ஒரு அர்த்தத்தோடும் ஒரு நம்பிக்கையோடும் வாழணும். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நகோமியை போல தவறான தீர்மானங்களினாலே தேவ தண்டனைகள், தேவ சாபம், பயங்கரமான கசப்பு. என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என் பேரையே மாத்திருங்க, நான் ரொம்ப வாழ்க்கை வருத்துட்டேன். அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? என் தாய் வீட்டுக்கு நான் போகும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா போவேன், எவ்வளவு வெற்றியா போவேன். இன்னைக்கு நகோமி திரும்ப வந்தது போல கசப்போட வந்து நிக்கிறேன். என் கல்யாணத்தன்னைக்கு என் வீட்டை விட்டு எவ்வளவு மகிழ்ச்சியா இறங்கி போனேன். இன்னைக்கு அந்த புருஷனால் கைவிடப்பட்டு சொந்த வீட்டுக்குள்ள அந்த நகோமி வந்தது போல கசப்போட வந்திருக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஆறுதல் தருகிறவர் இயேசு, உங்க வாழ்க்கையை சரிப்படுத்த வல்லவர் இயேசு, திரும்ப சேர்த்து வைக்க வல்லவர் இயேசு, கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர் இயேசு. நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கசப்பான தீர்ப்புகளை என் மேல் எழுதிவிட்டீரே அப்பா. யோபுவை போல யார் வேதனையோடு இருக்கிறீங்க? நான் ஆண்டவர் பயந்து வாழ்ந்தேனே, ஏன் இந்த கசப்பான தீர்ப்பு? மகனே மகளே பயப்படாத, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இனிதான் இருக்கிறது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இனிதான் வரப்போகிறது. உனக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் வரும். இயேசுவை நம்புங்கள். சோதனையில் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். அவரை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாதீங்க. உன் உத்தமத்திலே நிலைத்திரு. யோபு சொன்னான், நான் போகும் பாதையை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன். அப்படித்தான் சொல்லணுமே ஒழிய, இவ்வளவு உத்தமமா இருந்து என்ன பிரயோஜனம், இனி நான் எல்லார போல வாழ போகிறேன், அப்படி சொல்லிராத. தோல்வி மேல தோல்வி வந்துடும். நான் போகும் பாதையை கர்த்தர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன். உன் சோதனை காலத்தின் முடிவிலே உபத்திரவத்தின் குகையிலிருந்து நீ சுத்த பொன்னாய் வழிவருவாய். அழுகையின் பள்ளத்தாக்கை நீ உருவ நடந்து அதையே நீருற்றாக மாற்றிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணு ஆண்டவர் இடத்துல. மற்றவங்க பேசின கசப்பான வார்த்தைகள் இப்ப அந்த வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு பிடிக்கல. அந்த ஆள் பேசுறது ரொம்ப கசப்பா இருக்கு. சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் சேர்ந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்போம். ஆனா அந்த ஒரு நபருடைய பேச்சு என்னை காயப்படுத்தி கசப்பாக்கி கொண்டே இருக்கிறது. அதனால அந்த கூடுகையில போறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா தண்ணீர்களை மாற்ற வல்லவர். தண்ணீர்களாகி எந்த சூழ்நிலையிலும் இயேசு வரும்போதோ இயேசு அதை நல்லா மாற்றுவார், மதுரமாக்குவார். உன் உறவினர் கூட்டத்தை, கூடுகையை மதுரமாய் மாற்ற இயேசு வல்லவர். நண்பர்கள் கூடுகையை இனிமையாய் மாற்ற இயேசு வல்லவர். அந்த சபை கூடுகையை உனக்கு இனிமையாய் மாற்ற இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. அந்த பரஸ்திரியின் செய்கையின் முடிவோ எட்டியை போன்ற கசப்பு. யாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்களோ, இப்படிப்பட்ட பாவங்களோ இருக்கிறது என்றால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழுங்க. ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து சாஷ்டாங்கமா உங்க ஆவி இயேசுவின் பாதத்தில் இப்பொழுது விழுவதாக. நீங்க தனிமையில என்னைக்கு ஜெபிக்கணும், உள்ளம் திறந்து அழுது ஜெபிக்கணும். ஆண்டவரே மாட்டிக்கிட்டனே, கண்ணியில சிக்கிட்டனே, வேடனுடைய கண்ணியில இருந்து என்னை காப்பாற்றும். என் சிந்தையெல்லாம் கெட்டு போயிட்டு இந்த சிந்தனையை நல்ல சிந்தனையாய் மாற்றும். என் பார்வையை ஜெயமுள்ள பார்வையாய் மாற்றும், பரிசுத்த பார்வையாய் மாற்றும். கேட்போம். ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து கேட்கும் போது இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். வாழ்க்கை கசப்பா முடிஞ்சிடக்கூடாது. ஆத்மாவின் கசப்பு
என் சிந்தனையில் இருக்கிற கசப்ப மாற்றுங்கப்பா, என் உணர்ச்சியில் இருக்கிற கசப்ப மாற்றுங்கப்பா, என்னுடைய தீர்மானங்களில் சித்தத்தில் இருக்கிற கசப்பை மாற்றுங்கப்பா. இயேசுவே, என் ஆத்மா மகிழ்ச்சியினால் நிரப்பப்படட்டும், கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷத்தால் என் ஆத்மா நிரப்பப்படட்டும். என் ஆத்மா எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கட்டும். துதியின் உடையை என் ஆத்மாவுக்கு உடுத்துவியோ. என் ஆத்மா கர்த்தரை எப்பொழுதும் பாடி மகிழட்டும், வசனங்களை அறிக்கை செய்து மகிழட்டும், இயேசுவை பற்றி சந்தோஷமாய் பேசி மகிழட்டும். ஹல்லேலூயா. வாழ்வின் முடிவு மரண நாள், கசப்பா இருக்கக்கூடாது. என் தேவனே, எனக்கு இந்த உலகத்திலே ஒரு மரணம் நீர் எப்பொழுது வைத்திருக்கிறீரோ, அந்த மரணத்தை நான் சந்தோஷமா சந்திக்கணும், தைரியமா சந்திக்கணும், நம்பிக்கையோடு சந்திக்கணும், பரதீசுக்குள் கடந்து போகணும். தேவ தூதர்கள் புடை சூழ நான் பரதீசுக்குள் வரணும். என் வாழ்வின் முடிவை இனிமையாய் மாற்று சொல்லுங்க. வாய் திறந்து செபிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு காரியத்துக்காக உங்க வாழ்க்கையில் எது தேவையோ அதற்காக கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, கிரியை செய்தருளுவீராக அப்பா. க்ளோரி, 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 ஹல்லேலூயா. யார் யார் வாழ்விலே தகப்பனே பலவிதமான கசப்புகளால் நிறைந்து வாழ்கிறார்களோ, இந்த வேளை சில காரியங்களை அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் இப்பொழுது ஏகோபித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலோ அப்பா, இருதயம் தொடங்கி ஆத்மா தொடங்கி சரீரம் வரைக்கும் வாழ்க்கையின் எல்லை எங்கிலும், வேலை செய்கிற இடம், குடும்பம், ஆமீன், உறவினர்களுடைய கூட்டங்கள், சபை கூடுகை, சமுதாய கூடுகைகள், எல்லாவற்றிலும் சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக, கசப்புகள் மாறி போகத்தக்கதாக என் அன்பின் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்று ஒரு மரத்தை வெட்டி தண்ணீரிலே போட்ட பொழுது கசந்த மாறாவின் நீர் இனிமையான மதுரமான நீராய் மாறினது. அதே போல என் அன்பின் ஆண்டவர் இயேசு எங்கள் வாழ்க்கையில் வந்திருப்பதால் இன்று முதல் இனிமை வருவதாக, மதுரம் வருவதாக, எல்லா கசப்புகளும் மாறி போகட்டும். பாவத்தினால், சாபத்தினால், தேவ கோபத்தினால், ஓ பல மனிதர்களுடைய சூழ்ச்சியினால், எதிர்கிரியைகளினால், வார்த்தைகளால், ஆமேன், கஷ்டப்படுத்தி நடத்தினதினால், இப்படியெல்லாம் வந்த சகலவித கசப்புகளும் வெறுப்புகளும் எங்களை விட்டு மாறட்டும் அப்பா. வாழ்க்கை வெறுத்த ஒரு நிலையிலே வாழக்கூடாது. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையை சந்தோஷமா எடுத்துக்கொண்டு வாழணும். ஒவ்வொரு நிமிஷத்தை சந்தோஷமா எதிர்கொண்டு நாங்க முன் செல்லணும். வாழ்க்கை வெறுத்த சூழ்நிலை வேண்டாம், துக்க முகம் வேண்டாம், வாடின உள்ளம் வேண்டாம், கட்டப்பட்ட ஆவி வேண்டாம். உலாபா காராபா துலா காத்துரா பௌஷாலா ராதலா ஷமனா, ஓ அவைகள் உடைக்கப்பட்டு ஒரு புதிய விடுதலை வருவதாக. விடுதலை உள்ள ஆவி, ஏஸ்லா, துதிக்கும் உள்ளம், பாடும் இதயம், நல்ல விடுதலை வரட்டும், நல்ல விடுதலை வரட்டும், சந்தோஷம் வரட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சோதனை வழி நடந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அந்த சோதனையில பொறுமையோடு சகிக்கத்தக்கதாக, உத்தமத்திலே நிலை நிற்கத்தக்கதாக, வாய் திறந்து கர்த்தரை வித்தியாசமாய் பேசிவிடாதபடி. அன்னைக்கு யோபுவுக்கு வந்த கடைசி சோதனை, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொந்த மனைவியை சொல்லிவிட்டாள். ஆனாலும் அந்த மனிதன் தன் உத்தமத்திலே நிலை நின்றான். கர்த்தரை ஒரு வார்த்தை வித்தியாசமாய் அவன் பேசவில்லை. கர்த்தரே சாட்சி கொடுத்தீர், யோபு என் தாசன் பேசினது போல நீங்கள் பேசவில்லை, அவன் நிதானமாய் பேசினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வாழ்விலும் கிரியை செய்யும். சோதனைகளை சகித்து அதன் வழி போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் கொடும், உறுதியை கொடும், தைரியத்தை கொடும், திட பலனை கொடும். உத்தமத்திலே நிலை நிற்கணும். வெறுப்படைந்து பழைய பாவ வாழ்க்கைக்குள்ள போயிடக்கூடாது. வெறுப்படைந்து தர்மராக கோபத்தில் எதையும் செய்திடக்கூடாது. பொறுமையோடு நிதானத்தோடு உத்தமத்தை காத்துக்கொள்ள, இயேசுவின் பாதத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள, ஜெப வாழ்க்கையை விட்டு விடாதிருக்க, வேத வாசிப்பை விட்டு விடாதிருக்க, உங்கள் ஆராதிக்கிற ஆராதனைகள் எல்லாம் குறைத்து கொள்ளாதிருக்க உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யுங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா, அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை செய்யுங்கப்பா. உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா இப்பொழுது எல்லாரும் தொடர்ந்து அடுத்த காரியத்துக்காக ஜெபிப்போம் பிறரினால் பிறரை கசப்புண்டாக்குற வாழ்க்கை நம்ம வாயிலிருந்து கசப்பு புறப்படக்கூடாது நம்முடைய சிந்தனையிலிருந்து கசப்பு புறப்படக்கூடாது நம்ம கிட்ட இருந்து ஒரு பேச்சு எழும்பி அடுத்தவங்களுக்கு கலக்கம் உண்டாக்க கூடாது கசப்பான வைராக்கியம் இருக்க கூடாது பிறரை பாதிக்கிற இந்த பொல்லாத கிரியைகள் மாறும்படியாய் எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கலாம் முதல்ல உள்ள காரியத்துக்கு எப்படி ஜெபித்தோமோ அதே போல இந்த காரியத்துக்கும் ஜெபிப்போம் நாம் ஆரோக்கியம் அடைவதற்கு நன்மை பெறுவதற்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எப்படி ஜெபித்தோமோ அதே போல பரிசுத்தம் அடைவதற்காய் இப்பொழுது ஜெபிப்போம் எல்லாரும் வாய் திறந்து ஹல்லேலூயா அன்பு பிதாவே நல்ல தகப்பனே இந்த வேளையில் எங்கள் மூலம் பிறருடைய வாழ்க்கை கசப்பாக கூடாது எங்கள் மூலம் எங்கள்ட்ட இருந்து கசப்பு புறப்பட்டு பிறரை பாதிக்க கூடாது பிறரை கஷ்டப்படுத்த கூடாது அந்த தீமை யாருக்குள் இருக்கிறதோ இன்றைக்கு மன்னியும் இன்றைக்கு அதை மாற்றி தாரும் ஒரு விடுதலையும் ஜெயமும் தாரும் தவறுகளையும் மன்னியும் மன்னிப்பு வேண்டும் அந்த தவறை திரும்ப செய்யாம விடுதலை வேண்டும் இனி ஒருபோதும் அந்த தவறை செய்யாத ஜெயம் வேண்டும் அப்பா எங்கள் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்த கூடாதப்பா என் நாவை அபிஷேகம் பண்ணினீரே அந்நிய பாஷை என் நாவிலே தந்தீரே ஓ என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது இந்த நல்ல நிலைமைகள் வரட்டும் கசப்புண்டாக்குற வார்த்தைகள் வெறுப்புண்டாக்குற வார்த்தைகள் சபிக்கிற வார்த்தைகள் இடித்து உடைக்கிற வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்படக்கூடாதப்பா என் நாவை பரிசுத்தப்படுத்தும் ஏசாயா நாவை தொட்டது போல உங்க அக்கினி துரட்டினாலே என் நாவை தொட்டு சுத்திகரிங்க என் நாவு இன்பமானவைகளை பேசட்டும் அது நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானா இருந்தது போல எனக்குள்ள இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட்டு நான் இன்பமான வசனங்களை வசனிக்க கிருபை தார் என் வார்த்தையிலே மாற்றம் தாருமப்பா என் வார்த்தையிலே மாற்றம் தாருமப்பா எங்கள் ஒவ்வொருவர் வார்த்தையிலே மாற்றம் தாருமப்பா கடின வார்த்தைகளை எங்கள் நாவை விட்டு மாற்றும் ஐயா சாப வார்த்தைகளை மாற்றும் ஐயா குத்தி பேசுற வார்த்தைகளை மாற்றும் ஐயா பட்டை குத்து போல பேசுறத மாற்றும் ஐயா ஓ ஹல்லேலூயா பிறரை காயப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற இடித்துரைக்கிற சோர்வுக்குள் தள்ளுகிற எந்த வார்த்தை எங்கள் நாவிலிருந்து புறப்படாதபடி என் தகப்பனே எங்களை காத்துக்கொள்ளுங்க 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 ஹல்லேலூயா சகலவிதமான கசப்பு எங்க உள்ளத்தை விட்டு மாறட்டும் யார் மேலும் கசப்பு இல்லப்பா யார் மேலும் கசப்பு இல்லப்பா அப்படியே எங்க உள்ளத்தை சுத்திக்கிறீங்க குடும்பத்தார் மேல உறவினர்கள் மேல அயலகத்தார் மேல நண்பர்கள் மேல உடன் ஊழியர்கள் மேல அறிமுகமானவர்கள் மேல சபை மக்கள் மேல சபை ஊழியர் மேல யார் மேலும் கசப்பு இல்லப்பா அந்த நிலை எங்களுக்குள் தாரும் ஐயா ஒருவர் மேலும் கசப்பு இல்லாதபடி ஒருவர் மேலும் கசப்பு இல்லாதபடி ஆண்டவரே ஒருவர் மேலும் கசப்பு இல்லாதபடி நல்ல இருதயத்தை தாங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க குறைகள் இருந்தா அறிக்கை பண்ணுங்க ஓ க்ளோரி 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 குற்றங்கள் மாறட்டும் குறைகள் மாறட்டும் இருதயத்தில் இனி கசப்பு இருக்க கூடாது மாறட்டும் ஸ்தோத்திரம் 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 ஒரு கசப்பான வேர் முளைத்து அநேகரை கலங்க பண்ணுது தீட்டாக்குது இந்த மாதிரி தன்மை யாருக்குள்ள இருக்குதோ உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு நடந்துச்சுன்னா உடனே ஒரு கூட்டத்தை கூட்டி கலக்கத்தை உண்டாக்கி அநேக ஆத்மாக்கள் தீட்டுப்பட அல்லது கரைபட காரணமா இருக்கிறீ பயங்கர தவறு இடரல்கள் வருவது அவசியம் ஆனால் எவன் மூலம் வருதோ வருகிறதோ அவனுக்கு ஐயோ இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவன் கழுத்திலே எந்திர கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது அவனுக்கு நல்லது எச்சரிப்புகள் இப்படிப்பட்ட தன்மையுடையவர்களுக்குள் இன்னைக்கு ஆழமா இறங்கட்டும் திருந்துங்கள் உன்னால சபையில இத்தனை பிரச்சனை வந்தது இன்னைக்கு நினைத்துப்பார் உனக்குள் வந்த ஒரு கசப்பான வேர்
வீடு வீடா நீ கலக்கம் உண்டாக்கினாய், ஆட்களை கூட்டி கூட்டி பேசினாய், சபையிலே கலகம் உண்டாக்கினாய், அநேக ஆத்துமாக்கள் கரைப்பட்டார்கள். சபை மேல் இந்த சந்தோஷம் அவர்களுக்கு போயிற்று, உடைய ஊழியக்காரன் மேல் இந்த சந்தோஷம் உன்னிமித்தம் அவர்களை விட்டு போயிற்று. சில விசுவாசிகளை அவர்கள் நேசிக்க முடியாம போனதுக்கு நீ காரணம். பெரிய ஒரு சாபம் தலையில இருக்கு, தேவ கோபம் அக்னியாவும் தலைமையில நிக்குது. அது இறங்குறதுக்கு முன்னாடி நீ கர்த்தருடைய பாதத்திலே விழ வேண்டும். திருந்தங்கள் சகோதரனே, திருந்தங்கள் சகோதரியே, வீடில்லாத உனக்காண்ட ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். அந்த நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீ கர்த்தருடைய ஊழியக்காரங்களையும் உன் சக விசுவாசிகளையும் பரிகாசம் பண்ணி பேசிக் கொண்டிருந்தாய். மற்றவர்களை கூட்டி வைத்து கலகத்தை உண்டு பண்ண அவன் வீட்டை பயன்படுத்தினாய். அந்த வீட்டின் மேல் ஆசீர்வாத மேகமா, அக்கினியும் கந்தகமுமா, எது நிற்கும்? இன்னைக்கு தாழ்த்துவோம். தெரியாம வந்துருச்சப்பா, ஒரு வேகத்துல இதெல்லாம் பண்ணிட்டேன்ப்பா, ஒரு ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணிட்டேன், இதனுடைய தீமை என்னதுன்னு எனக்கு தெரியல, மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல விழுங்க. சம்பந்தப்பட்ட அந்த விசுவாசிகள்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அந்த ஊழியக்காரங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். கசப்பான வேர் முளைத்தெழும், அநேகருக்கு கலக்கம் உண்டாக்கிட்டு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே நாலு பேர்கிட்ட அதை சொல்லாதீங்க, தீட்டுப்படுத்தாதீங்க அடுத்த ஆத்துமாக்களை. அது உனக்குள்ளேயே வச்சு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும், இல்ல சம்பந்தப்பட்டவங்க தனியா பேசி அதை கிளியர் பண்ணுங்க. பாவப்பட்ட ஆத்துமாக்களை வேட்டையாடாதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட குறைகள் குற்றங்களை ஒவ்வொருவருக்கும் மன்னிக்கணும். இதனால அநேக பிரகாசமா இருந்த பாத்திரங்கள் இன்னைக்கு மங்கி போயிருச்சுப்பா. சபைகள் பலவீனப்படுக்குது காரணமா இருக்குதப்பா. எங்களை எல்லாரையும் தாழ்த்துகிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளோ இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கசப்பான வைராக்கியம் யாருக்குள்ளேயாவது இருக்கா? ஐயோ, அது பயங்கரம். ஒரு இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைக்குள்ள எப்படி வைராக்கியம் இருக்க முடியும்? வைராக்கியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே. அவர்தான் பிதாவே இவர்களை மன்னியும், தங்கள் செய்யறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி சொல்லி அல்லவா ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள மாம்ச வைராக்கியம் எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்குன்னா நீங்க மாம்சத்துக்குரியவெல்லாம் மாறி போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆவிக்குரியவள் அல்ல. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. எந்த நிலைமை? ஏன் இந்த வைராக்கியம்? கசப்பான வைராக்கியம். ஒரு ஆளை பார்த்தா உங்களுக்கு பார்க்க கூட முடியல, மௌத்த திருப்பிட்டு போறீங்க. அந்த ஆளுங்க வருவானா? நான் அங்க வரமாட்டேன். கசப்பான வைராக்கியம். அறிக்கை பண்ணு தேவ பிள்ளையே, நீ வாழ்வு பெற்றிருப்பதே கிருபை, நீ அடுத்தவன் மேல வைராக்கியமா இருப்பது புத்தியினம். கிருபையை பற்றி நீ ஒன்னும் தெரிஞ்சுக்கொள்ளல. என்ன பெரிய கிருபை! கிருபை நஷ்டப்படுத்தி விடாது. இன்றைக்கு மனம் திரும்புவோம். எல்லாரும் எல்லாரும் அவரவர் குறைகளை உணர்வோம், உணர்வோம். சிலருக்கு கொஞ்சம் இருக்கலாம், சிலருக்கு கூடுதல் இருக்கலாம். சொல்லப்பட்ட ஒரு குறை ஒருத்தருக்குள்ள இருக்கலாம், இன்னொரு குறை இன்னொருத்தருக்குள்ள இருக்கலாம். அவரவர் நம்மை நிதானித்து ஆராய்வோ. இப்ப கூட அவன் எப்படி இருக்கானே, இவன் எப்படி இருக்கானே, அதை பார்க்க வேண்டாம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கா ஜோமன? நாம சுத்திகரிக்கப்பட வேண்டிய நேரம். ஓ தேவனே, இறங்கும் ஐயா. எங்க வாழ்க்கையிலிருந்து கசப்பு வெளிப்பட்டு மற்றவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்குற இந்த நிறைய காரியங்களை பைபிள்ல இருந்து பார்த்தோம். இது ஒன்றும் எங்களுக்குள் இருக்கக்கூடாதப்பா. யார் யாருக்குள் இது எந்தெந்த லெவல்ல இருக்கோ, எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ, கிருபையா இன்னைக்கு மாற்றணும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தணும் ஆண்டவரே. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஓ கசப்புகள் மாறட்டு, கசப்பான வார்த்தைகள், கசப்பான சிந்தைகள், அந்த கசப்பான வேர்கள், இந்த கசப்பான வைராக்கியங்கள்
இயேசுவே உங்க இரத்தத்தினால் ஒரு விஷயம் கூட கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்கள் ஆத்மாவை கழுவி சுத்திகரிங்க. எங்கள் மனசாட்சியை கழுவி சுத்திகரிங்க. உராலா காஷி பலா துரா தினா சந்தனா சோதரம் ஆமே நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் காட். கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோமே. கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நான் சென்றிடுவேன். தண்ணீரை கடந்திடுவோம். மாராவின் கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோமே. ஆமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோமே. கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. மாராவின் தண்ணீரை கடந்திடுவோம். ஏலீமின் நீரூற்றை கண்டிடுவோம். மாராவின் தண்ணீரை கடந்திடுவோம். ஏலீமின் நீரூற்றை கண்டிடுவோம். மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். காலான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. காலான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோமே. காலான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. காலான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி மறுபடியும் ஜெபிக்கலாம். ஆமீன். இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே எங்கள் வியாதிகளை குணமாக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். எப்படி மாராவுடைய தண்ணீரை மதுரமாய் கர்த்தர் மாற்றினாரோ, இந்த வேளையில் ஒரு விசுவாசத்தோடு என் தலை முதல் பாதம் வரைக்கும் என் சரீரத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற திரவங்களின் அளவுகள் எது குறைஞ்சிருக்கிறதோ அதை கூட்டுங்கப்பா. எது கூடி இருக்கிறதோ அதை குறைச்சு கொடுங்கப்பா. எல்லாம் நார்மல் ஆக்கி கொடுங்கப்பா. எதனுடைய தன்மை மாறி இருக்கிறதோ அந்த தன்மையை நார்மல் ஆக்கி தாங்கப்பா. ஒரு விசுவாசத்தோட எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. டயபெட்டிஸா, பிரஷரா, கொலஸ்ட்ரலா எல்லாம் இது சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான். எல்லாரும் ஊக்கமாக தேவ சமூகத்திலே மாராவின் தண்ணீரை மதுரமாக்கி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வெளிப்பட்ட தெய்வமே, இந்த வேளையிலே எங்கள் சரீரங்களுக்குள் உங்களுடைய வல்லமை ஒன்று வெளிப்படுத்துங்க. ஆமீன். அந்த மரம் தண்ணீருக்குள் வந்தது போல இயேசு எங்கள் சரீரத்துக்குள் வந்து
உமது ஆவியை எங்கள் சரீரத்துக்குள் தந்து எங்கள் சரீரத்தை பரிசுத்த ஆவி வாழும் ஆலயமாய் மாற்றி இருக்கிறீங்களே. இந்த வேளையில் ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் என் அப்பாவை நோக்கி கூப்பிடுகிறோம். எல்லாரும் விசுவாசத்தோடு கூட எல்லாரும் வாஞ்சையோடு கூட இயேசு எனக்கு சுகம் தாரோ, இயேசு எனக்கு சுகம் தாரோ. என் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை ஓ ஒவ்வொரு ரத்த நாளங்களுக்குள் என் இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. ஆமீன். ஒவ்வொரு சுரப்பிகள் ஒவ்வொரு கிளான்ஸுகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. உலபக்கபலா ஷலமௌரி அந்தலா விகதல ரபதல உகபலா ஷலமௌரி அந்தலா. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய குணமாக்கும் கிரியை இப்பொழுது வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரத்தின் திரவங்களை எல்லாம் கர்த்தர் இப்பொழுது பேலன்ஸ் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேலன்ஸ் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனாலும் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனாலும் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று வார்த்தை சொன்ன தெய்வம், அந்த வார்த்தையின்படி இப்பொழுது கிரியை செய்யுங்க. அந்த வார்த்தையின்படி இப்பொழுது கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். We receive the healing. We receive the wholeness in the name of Jesus. Ulama shabala radula. Rigadala rabadala bukabala shalaburi andala. Ella kattugal udaiyitta. Ella vyadigal neengitta. Ella balavinangal maaratta. Muttugalukulla vali. And the fluids ella. Amen. Bone marrow. Aashirvadikkapadatta. Ulama labu kabara dura shandala. Oh, irudaya attaippugal neengitta. Rathathil irukkira kutrangal neengitta. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். பாங்கிரியாஸ் பலப்படுத்தப்படட்டும், ரிஃபைவ் பண்ணப்படட்டும். உலபத லபு கத்தர தீனஹதி மலஷல உலபத ரகதுர பௌஷந்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நரம்புகளுக்குள், தசைகளுக்குள், எலும்புகளுக்குள் ஆமென் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஜீசஸ் வல்லமையா இறங்கி சுகமாக்குங்கப்பா. உங்க குணமாக்கு வல்லமை அனுப்பி ஒவ்வொருவரை ஆமீன் சுகப்படுத்துங்க நாதா. இயேசுலாக வல்லமை இறங்கட்டும். நோய்கள் குணமாகட்டும். புது பலன் உண்டாகட்டும். இயேசுக்காய் வாழும்படியாய் பலன் உண்டாகட்டும். எங்கள் விசுவாசம் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் மேல் உறுதிப்படட்டும். எங்கள் விசுவாசம் வளரட்டும். இயேசுவிடத்திலிருந்து அன்றாடம் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், உச்சம் தலைமுத உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு அவயவங்களுக்கும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், சரீரத்தில் ஒவ்வொரு செயல்களுக்கும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், உள்ளான செயல்கள் புறம்பான செயல்கள் எல்லாவற்றிலும் அற்புதம் காணும்படியாய் இன்றைக்கு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவரே, நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்று சொன்னவரே, இப்பொழுது அற்புதம் செய்யும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை சந்தோஷமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு எனக்கு சுகம் தந்தா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது இழந்து போனவைகளை பெற்றுக் கொள்ளும்படியா. ஆபிரகாம் 5 ராஜாக்களை முறியடித்து இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக் கொண்டான். தாவீது இழந்து போன சகலத்தையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே உலகத்தில் வந்தான். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். யோவேல் 2:25 சொல்லுகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எதை இழந்து நிக்கிறீங்க திரும்ப கேளுங்க. ஆட்டுக்குட்டி இழந்தீங்களா? வெள்ளிக்காசை இழந்தீங்களா? இளைய குமாரனை இழந்தீங்களா? எதை இழந்தீங்க? உங்கள் பொறுப்பில் இருந்த ஒன்றை இழந்து விட்டீர்களா? உங்கள் பொறுப்பிலே கொடுக்கப்பட்ட ஒன்றை இழந்து போனீர்களா? என்ன பதில் சொல்லன்னு தெரியாம திகைக்கிறீங்களா? வாய் திறந்து கேளுங்க. அப்பா அதை திரும்ப தாங்க. உங்க கையில இருந்த ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சிட்டீங்களா? நல்ல ஒரு ஜப வரம் இருந்துச்சு, குறைஞ்சு போச்சு. அபிஷேகம் வல்லமையா இருந்தது, குறைஞ்சு போச்சு. தீர்க்க தரிசன வரம் இருந்துச்சு, வெளிப்படலையே. அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ற வரம் இருந்துச்சு, இப்ப இல்லையே. குணமாக்கும் வரம் என்னிலே கிரியை செய்த இப்ப காணலையே.
அற்புதங்களை செய்யும் சக்தி எனக்கு இருந்தது இன்றைக்கு இல்லையே. எதா இருந்தாலும் ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், என் வார்த்தைகளில் எவ்வளவு தேவ வெளிப்பாடுகள் வந்தது இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. எதை இழந்தோமோ திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தோடு ஜெபிங்க. இளைய குமாரனை இழந்தவர்கள் ஜெபிங்க. என் பிள்ளை இழந்துட்டனே, ஆண்டவரே காப்பாற்றும். போதையிலே இழந்து விட்டேன், கெட்ட காரியத்திலே இழந்து விட்டேன், பிரிவினையிலே இழந்து விட்டேன், திரும்ப தாரும். ஜோமண்ணுங்க, ஜோமண்ணுங்க, நாம் சேர்ந்து ஜோமண்ணுவோம். ஜபத்துக்கு எல்லை கிடையாது, உன் விசுவாசத்துக்கு எல்லை கிடையாது, தேவன் கிரிய செய்வதற்கும் எல்லை கிடையாது. கர்த்தர் கிரிய செய்வார். ஹல்லேலூயா. எல்லா உலக லாஜிக்குக்கு அப்பாற்பட்டும் அற்புதம் செய்வார். தண்ணீரை ரெண்டாய் பிரித்து வழி திறந்தவர். உலகத்தில் எந்த லாஜிக்குள்ள அது நிற்கும்? தண்ணீர் மேல் நடந்தார். உலகத்தில் எந்த லாஜிக்குள்ள அது நிற்கும்? வானத்தை திறந்து மன்னாவை 40 வருடங்கள் கொடுத்தார். எந்த சயின்ஸ் அதை செய்ய முடியும்? அதனால இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்கள். ஓ ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் காட் நமக்காக செய்வார். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு ஜெபிங்க. அன்பின் ஆண்டவரே, இழந்து போனவைகளுக்காய் ஜெபிக்கிற இந்த வேளையிலே மனுஷகுமாரனே, உங்க கிருபை எங்க மேல இறங்கணும்பா, இறங்கணும்பா, இறங்கணும்பா. பொருட்களை இழந்தவர்கள், பணத்தை இழந்தவர்கள், சொத்தை இழந்தவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய், வாகனங்களை இழந்தவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய், வீட்டில் இருந்த நன்மைகளை இழந்தவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய், அன்பின் தகப்பனுடைய ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பை இழந்தவர்கள் திரும்ப இதைவிட ஆசீர்வாதமான வேலையை பெற்றுக்கொள்ளணும். நல்ல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. வெளிநாட்டிலிருந்து வேலை இழந்து சொந்த நாட்டுக்கு வந்தவர்கள் சொந்த நாட்டிலே இதை விட பெரிய வேலையை பெற்றுக்கொள்ளணும். தேவனால் செய்ய முடியும். அந்நிய ஊரிலிருந்து சொந்த ஊருக்கு வந்து இருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த சொந்த ஊர்ல எனக்கு ஒரு வேலையை தாங்க. ஏன் செய்ய முடியாது? தேவனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவிட்ட நான் இழந்த வேலையை இன்னும் ஆசீர்வாதமான வேலையாய் தாங்கப்பா. இழந்த சம்பளம் இன்னும் ரெட்டிப்பாய் தாங்கப்பா. ஊரா காலா ஷபலா துரா திராபா சந்தலா. வீடு வீடு ஜப்தி ஆயிருச்சு, வீடு போயிருச்சு, வாகனத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதோ போலீஸ் ஸ்டேஷன்ல கிடந்து புல்லு குறுத்து போகுது. மகனே உன்னை தாழ்த்தி ஜோமன், விசுவாசத்தோட கேள். மகளே விசுவாசத்தோட கேள். கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர். எங்க இழந்திருந்தாலும் திரும்ப தர வல்லவர். ஐயோ முக்கியமான டாக்குமெண்ட இழந்துட்டேன், முக்கியமான ஒரு பேப்பரை இழந்துட்டேன், எனக்கு வர வேண்டியதை கிளைம் பண்ண முடியல. இன்னைக்கு ஜோமனுங்க. அது எங்க இருக்கோ கர்த்தர் காண்பித்து தருவார். உன் கையில திரும்ப கொண்டு தருவா. கர்த்தர் அற்புதமானவர். என் மொபைல் போனை விட்டுட்டேன். கூப்பிட்டு கொண்டு தருவாங்க, கூப்பிட்டு கொண்டு தருவாங்க. நீ ஜோமண்ணு. தேவ பிள்ளையே, இழந்து போனதை தருகிற கர்த்தர். பொருட்களானாலும் ஆசீர்வாதங்களானாலும் நன்மைகளானாலும் அது மட்டுமல்ல, இழந்து போன கிருபை வரங்கள், ஆவியின் வரங்கள், ஊழிய வரங்கள். அப்பா இந்த தாலந்துகள் திறமைகள் புதைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா திரும்ப தாங்கப்பா. ஆசையோடு கேட்கிறோம், திரும்ப தாங்க. ஆவியில் எங்களை உயிர்ப்பீங்க. ஊழியத்தின் பாதையில் எங்களை ரெட்டிப்பான வரங்கள் தந்து பலப்படுத்துங்க. கிருபை வரங்கள், ஊழிய வரங்கள், ஆவியின் வரங்கள். இயேசுவே, தாலந்துகள் திறமைகள், 5 தாலந்துகள், 10 தாலந்துகள். ஓ தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. அந்த வெள்ளி காசுகளை கண்டுபிடிக்க பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. அன்புக்குரியவர்களை, பிரிந்திருக்கிறவர்கள் ஒரு சண்டையினால பிரிஞ்சிட்டோம், எங்களை இணைச்சு வைங்கப்பா. யாக்கோபும் ஏசாவும் திரும்ப சந்தித்தது போல இயேசுவே, பிரிவினைகளை மாற்றி இழந்து போன நட்புகள், இழந்து போன உறவுகள் மறுபடியும் சரிப்படுத்தப்படட்டும். பிரிந்து சென்ற பிள்ளைகள் போதையினாலே, அரசியலினாலே, மாற்று மதங்களினாலே, கள்ள போதனைகளினாலே மற்றும் பலவிதமான காரணங்களினாலே
என்னை விட்டு பிரிந்து சென்ற என் பிள்ளை கூப்பிடுங்க ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே இறங்கோ, என் வீட்டுக்குள்ளே ரெண்டாய் மாறிவிட்டதே. ஒரு கூட்டம் இந்த உபதேசம், ஒரு கூட்டம் அந்த உபதேசம், ரெண்டு பேர் அந்த சபை, ரெண்டு பேர் இந்த சபை. எல்லா பிரிவுகளை மாற்றி எங்களை ஒன்றாக்கும் தெய்வமே, உமது வழியில் நடத்தும் தெய்வமே. இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள, வீட்டுக்குள்ள இழந்து போன அன்பு, ஐக்கியம், வருமானம், புரிந்து கொள்ளுதல், சமாதானம், மகிழ்ச்சி, தேவ ஆசீர்வாதம், குடும்ப ஜபம், எல்லாம் திரும்ப வரட்டும், எல்லாம் திரும்ப வரட்டும். நேபுகாத்நேச்சார் சொன்னது போல, நான் இழந்து போன களை எனக்கு திரும்ப வந்தது, என் முக களை எனக்கு திரும்ப வந்தது. அதே போல எல்லாம் முக களை திரும்ப வருவதாக. துக்கம் மாறி சந்தோஷமாய் மாறட்டும், தோல்வி மாறி ஜெயமாய் மாறட்டும், குனிந்த தலை நிமிர்ந்த தலையாய் மாறட்டும். எல்லாவற்றையும் திரும்ப தர வல்லவரே, அந்த இரும்பு கோடாரியை மிதக்க பண்ணின தேவன், என் வாழ்க்கையிலும் இழந்து போனதை, முழுகி போனதை திரும்பவும் தூக்கி நிறுத்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை விசுவாசத்தோடு சோதனம் பண்ணுவோம், ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த கடைசி குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். இயேசு நம்முடைய தன்மைகளை மாற்றுகிறவர். காட்டொலிவ மரத்தின் தன்மையா இருந்த நம்மை நல்ல ஒலிவ மரமாகிய இயேசு தம்மோடு ஒட்ட வைத்து நம்ம இயேசுவின் தன்மையை நமக்கு தருகிறவர். அவருடைய ஒலிவ மர கன்றுகளை போல அபிஷேகத்தினால் சாட்சியால் நிரப்புகிறவர். அதுக்காக ஜெபம் பண்ணும். அன்பு பிதாவே, ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா, எங்களுக்குள் நல்ல தன்மைகள் வேண்டும். எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ம குணம், இந்த மண்ணின் சுபாவம், இது மாதிரி தெய்வீக சுபாவம் எங்களை நிரப்பணும். இயேசுவின் சத்தம் சாரமும் எங்களுக்குள்ள அதிகமா வரணும். ஜபத்தினால, வேத வசனத்தினால, ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பதால, இயேசுவோடு கூட பழகிறதுனால அந்த உங்க சத்தம் சாரமும் எங்களுக்குள்ள அதிகமா வரணும். எங்க சுபாவங்கள் எல்லாம் திருந்தணும். நற்குணவசாலிகளா நாங்க மாறணும். குமாரனின் சாயல் அடையணும். கிருப செய்யப்பா, ஒவ்வொருவருக்குள்ள அந்த வேலையை நல்லா செய்யுங்க ஆவியானவரே. எங்க உள்ளங்களை திறந்து தருகிறோம், எங்க வாழ்க்கைகளை திறந்து தருகிறோம். நல்லா செய்யுங்க, 24 மணி நேரம் செய்யுங்க ஆவியானவரே. அது மட்டும் இல்ல, வல்லமையான அபிஷேகம் வேண்டும்ப்பா. நல்ல சாட்சிகளா நிக்கணும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நற்சாட்சி வெளிப்படுத்தணும்ப்பா. அப்படிப்பட்ட ஒலிவ மர கன்றுகளா எழுப்புங்கப்பா, ஒலிவ மர கன்றுகளா எழுப்புங்கப்பா. ஓ கர்த்தர், பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்று இந்த வசனங்களை, வார்த்தைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஒலிவமரமாகிய உம்மோடு நாங்க ஒட்டப்பட்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில நீங்க வந்ததுல இருந்து கசப்புகளை மாற்றுறீங்க. நாங்க பிறருக்கு கசப்புண்டாக்குற அந்த காரியங்களை எங்களை விட்டு மாற்றுறீங்க. வியாதிகளை நீக்க எங்களுக்கு சுகம் தருகிறீங்க. நாங்க இழந்து போனதை எங்களுக்கு திரும்ப தர்றீங்க. எங்க சுபாவங்களை குமாரனுடைய சுபாவத்துக்கு ஒப்பதாய் மாற்றுறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து அது நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை நினைக்கிறோம். கொள்ளை நோயினால் வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் சுகம் தாரும். இந்த கொள்ளை நோய் நாளுக்கு நாள் மிரட்டி கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை கிருபையாய் தடுத்து நிறுத்தி, தேவ கோபம் மாறி தேவ கிருபை வெளிப்பட அந்த செய்திகளை நாங்கள் கேள்விப்பட உதவி செய்யுங்கப்பா. இனி இப்படிப்பட்ட மரணங்கள் இல்லாதபடி தடுத்து நிறுத்தும்படி கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். தேவ பிள்ளைகளில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புத சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை அவர்களை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தோடு வீடு திரும்ப உதவி செய்யுங்க. சொந்த வீட்டுக்கு வந்ததுனால குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள், ஊர் விட்டு ஊர் வந்ததுனால தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் இறங்கும். எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் இந்த வைரஸ் இல்லை என்று ஒவ்வொருவருக்கும் வரட்டும்ப்பா. தேவ பிள்ளைகளுக்கு எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் இந்த வைரஸுடைய ஒரு அறிகுறியும் இல்லை என்றே வரட்டும். அற்புதம் செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, சில தளர்வுகளை பயன்படுத்தி வேலைகள், தொழில்கள் செய்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இன்னும் விடுதலையின் வாசலை திறந்து கொடுங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுங்க. வீடுகளுக்குள் முடங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்தருளுங்க.
சீக்கிரமாய் திறந்து விடுங்கப்பா. சபைகளை நினைத்தருளுங்க. சபை கட்டடங்கள் எல்லாம் சும்மா இருக்கிறதப்பா. ஆண்டவரே சபையிலே மறுபடி கூடி ஆராதிக்கும்படியாய் தேவனுடைய கிரியைகள் பலமாய் விளங்கும்படி ஜெபிக்கிறோம். அரசாங்கம் நினைக்கிறதை பார்க்கலாம், குறிக்கிறதை பார்க்கலாம், முன்னமே சபைகள் திறக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதிரி ஜபங்கள் போதனைகளில் பங்கெடுக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பப்படணும். உங்க நோக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஏதுவாய் பரம குயவன் அவர்களை உருவாக்கணும். இன்று தியானித்த ஒவ்வொரு காரியங்கள் வாழ்க்கையில விடுதலையாக ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அடியார்களை தாழ்த்துகிறோம். ஊழியங்களை செய்ய எங்களுக்கும் பலனும் கிருபையும் தாரும். பிரயோஜனம் உண்டாகட்டும் நாதா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இத்தலைமுறையில் நம்மோடு வாழுகிற மனுக்குலம் முழுவதோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று தியானித்த வேத பகுதிகளின் படியான ஜெயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்விலே தருவார். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமையாயிருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.